بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين அன்பின் பிரை டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வழமை போல் இன்றும் உங்களை மனாபிருல் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதிலே அளவிலா மகிழ்ச்சி அடைகின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களிலே நிகழ்த்தப்பட்ட அரபு ஹுதுபாக்களை தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி பிரதி வெள்ளிக்கிழமை நாட்களிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகின்றீர்கள், கேட்டு வருகின்றீர்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் நாங்கள் அந்த மூன்று ஹுதுபாக்களையும் மொழிபெயர்த்து வழங்குவதற்கு கலையகத்திலே தயாராக இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து மொழிபெயர்த்து வழங்குவதற்காக வேண்டி ஷேக் ஆஷிக் ரஷாதி ஹதரத் அவர்கள் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நேர்கள் சார்பாக அவர்களை நிகழ்ச்சிக்குள்ளால் சலாம் சொல்லி வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வஅலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஆம் நேர்களே, அந்த அடிப்படையில் வழமை போன்று இன்றும் மக்கா முக்கர்ரமாவில் நிகழ்த்தப்பட்ட அந்த ஹுத்பாவுடைய தமிழ் மொழிபெயர்ப்புடைய முதல் பகுதியை மொழிபெயர்த்து வழங்குவதற்காக வேண்டி ஷேக் ஆஷிக் ரஷாதி ஹசரத் அவர்களிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஷேக் அவர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை ஷேக் அப்துல்லா ஜுஹனி ஹஃபிலஹுல்லா அவர்கள், இவர்களை பற்றிய விவரங்களை நாங்கள் முன்னால் ஏற்கனவே நேயர்களுக்கு முன்வைத்திருக்கிறோம். ஹுத்பாவுடைய தலைப்பாக கபசும் மிஷ்காத் நுபுவா, நபித்துவ ஒளி விளக்கிலிருந்து ஒரு ஒளிச்சுடர், ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸை பற்றி பிரஸ்தாபித்திருக்கிறார்கள், விரிவுரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே பகுதி தலைப்புகளாக நான்கு விடயங்களை உள்ளடக்கியிருக்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பியது இந்த உம்மத்துக்கு செய்த அடியார்களுக்கு செய்த ஒரு பாக்கியம் அருள். அதே போன்று ஒரு முக்கியமான பல கருத்தாளமிக்க விடயங்களை உள்ளடக்கிய ஒரு ஹதீஸுடைய புத்திமதியை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மகிழ்வு சந்தோஷமான விஷயங்கள், அதுக்குரிய வாழ்த்துக்கள் தெரிவிப்பது விஷயங்கள். அதே போன்று குறிப்பாக இந்த ஹரமைன், மக்கா மதீனா இரண்டு புனித ஸ்தலங்கள், அதே போன்று அந்த இரண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்திருப்பது எதிரிகளுடைய கெடுபிடிகளிலிருந்து என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கார்கள். ஹம்து சலவாத் வசியத்து தக்வா, தக்வாவுடைய ஆலயம்னுடைய 102வது சூரத்து நிசாவுடைய 1வது, அதே போன்று சூரத் அஹ்சாபுடைய 71வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹுத்பாக்களை ஆரம்பித்தாலும் அந்த ஆயத்துகளை அதிகமாக ஓதுவார்கள். அந்த ஆயத்துகளை ஓதி அதே போன்று தக்வாவுடைய வசியத், இறை அச்சத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த பின்னர், உபதேசம் செய்த பின்னர், மனிதர்களே, நான் உங்களுக்கு தக்வாவை கொண்டு வசிய செய்கிறேன். யார் அல்லாவை தக்வாவோடு நடந்து கொள்வாரோ, அஞ்சு நடப்பாரோ, அல்லா அவரை பாதுகாப்பான். அனைத்து கெடுதிகளிலிருந்தும் அவருக்கு அல்லா விமோசனத்தை கொடுப்பான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு, முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஏவிய ஒரு குர்ஆனுடைய தக்வாவுடைய ஆயத்தை குறிப்பாக ஓதினார்கள். சூரத்து நிசாவுடைய 131வது வசனம், வலகது வசனில் தாமின் கப்ளிக்கும் வையாக்கும் அனித்தகுல்லா, உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அதே போன்று உங்களுக்கும் தக்வா அல்லாவை பயந்து நடக்குமாறு நாங்கள் உபதேசித்திருக்கிறோம் என்ற அந்த ஆயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தியவர்களாக. முஸ்லிம்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்வழியை கொடுத்து சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். ஏனைய அனைத்து மதங்கள் மார்க்கங்களையும் அது மிகைக்க வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அது காஃபிர்கள் முஷ்ரிக்கீங்கள் வெறுத்தாலும் சரி. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் எந்த இணை வைக்காமல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இபாதத் செய்வதை உறுதிப்படுத்துவதற்காக நபி அவர்கள் மிகவும் கரிசனை காட்டினார்கள். அதே போன்று மடமை கால ஜாஹிலியா கால செயற்பாடுகளிலிருந்து, நவீன நூதனங்களுடைய அந்த கலப்புகளிலிருந்து ஏகத்துவத்தை தூய்மைப்படுத்த, ஏகத்துவத்துடைய பகுதியை தூய்மைப்படுத்துவதிலே, அந்த பகுதியை பாதுகாப்பதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பிரயத்தனம் காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரயத்தனம் எதற்காக காட்டினார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாம் ஈடேற்றமடைய வேண்டும், இம்மையிலும் மறுமையிலும் விமோசனம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தினால், ஏகத்துவத்தின் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் நாம் விமோசனம் அடைய வேண்டும் என்ற பெயர் அவாவினால் நபி அவர்கள் இப்படியான செயற்பாடுகள் ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபித்துவ ஒளி விளக்கிலிருந்து ஒரு மகத்துவமான ஒரு கருத்தாலமிக்க ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது மிக அடிப்படையான ஒரு ஹதீஸ். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையை வரவழைப்பதற்கு, நம்மளை உருவாக்குவதற்கு மிக சிறந்த ஒரு உன்னதமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய உரிமைகளை நாம் பேணி நடப்பதற்கு, அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்முடைய காரியங்களை பாரம் சாட்டி தவக்குள் வைப்பதற்கு,
அல்லாஹ்விடத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்படைப்பதற்கு மிக உகந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நாம் இபாதத் செய்து முன்வைப்பதற்கு, அதே போன்று அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள், பலஹீனமானவர்கள் என்பதை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைப்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு உந்து சக்தியாக உஷாத்துணையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, இமாம் அஹமது திருமிதி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவித்த ஹதீஸ், பதிவு செய்த ஹதீஸ், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் பிரயாணத்தில் ஒரு வாகனத்தில் அமர்ந்திருந்தேன். ஒரு நாள் என்னை அழைத்தார்கள், யா குலாம், ஏ சிறுவரே, செல்ல குழந்தையே, நான் உங்களுக்கு சில விடயங்களை, முக்கியமான விடயங்களை போதிக்கிறேன், நீங்கள் அல்லாஹவை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அதே போன்று நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க அனுஷ்டானங்களை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை, அல்லாஹவை உங்கள் முன்னால் கண்டு கொள்வீர்கள். எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். எந்த நேரத்தில் உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், அல்லாஹ்வின் மூலம் உதவி தேடுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யக்கீன், இல்முல் யக்கீன், அதாவது உறுதியாக விளங்கிக் கொள்ளுங்கள். முழு சமுதாயமும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பயனளிக்க வேண்டும், உங்களுக்கு ஏதாவது லாபகரமான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கென்று விதியில் எழுதியதை தவிர வேறு எந்த இலாபத்தையும் அவர்களால் உங்களுக்கு ஏற்படுத்த முடியாது. அதே போன்று முழு சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஏதேனும் தீங்கு இழைக்க முயற்சித்தால், ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த முயற்சித்தாலும் அல்லாஹ் உங்களுக்கென்று முடிவு செய்த பாதகமான நிலைமையை தவிர அவர்களால் ஒன்றுமே உங்களுக்கு செய்ய முடியாது. எழுதப்பட்ட பேனைகள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டன, எழுதிய பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, எழுதப்பட்ட ஏடுகள் காய்ந்து விட்டன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறுவராக இருக்கும் பொழுது சொன்ன புத்திமதியை சொல்லிவிட்டு, இன்னுமொரு அஹமது ரஹிமஹுல்லாஹுடைய இன்னுமொரு அறிவிப்பிலே, நீங்கள் அல்லாஹ்விடம் வசதி வாய்ப்பான செல்வ செழிப்பான நிலைமையிலே அறிமுகமாகிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய நல்ல அடியான் என்ற பெயரை எடுத்துக்கொள்ளுங்கள், சிரமமான சோதனையான பாதகமான நிலைமைகளில் அல்லாஹ் உங்களை நினைத்து பார்ப்பான், உங்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான், உங்களுக்கு உதவி செய்வான். அறிந்து கொள்ளுங்கள், பொறுமை, மனதுக்கு பிடிக்காத வெறுக்கத்தக்க விடயங்கள் நடக்கின்ற பொழுது செய்கின்ற பொறுமை இருக்கிறதே, அந்த பொறுமையில் ஏராளமான நலவுகள் இருக்கின்றன. அதே போன்று பொறுமையுடன் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அதே போன்று சிரமம் ஏற்படுகின்ற அளவுக்கு அது நாம் அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்கின்ற பொழுது விமோசனம் இருக்கிறது, சிரமத்துடன் இலேசு இருக்கிறது என்ற ஹதீஸையும் தொடர்ந்து சொல்லிவிட்டு, நிச்சயமாக மேற்சொன்ன அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விடயங்கள் நபித்துவ உபதேசங்கள், ஒளிமயமான உபதேசங்கள். அதே போன்று இஸ்லாத்துடைய அடிப்படையிலே வணக்க வழிபாட்டிலே அமையப்பெற்ற இஸ்லாத்துடைய அந்த வாழ்க்கை திட்டத்தின் வாழ்க்கை திட்டத்துடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு உபதேசம். அதே போன்று எப்பொழுதுமே நிரந்தரமாக எந்நேரமும் அல்லாஹுவுடன் தொடர்பை பேண வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற உபதேசம். அதே போன்று மனிதனுக்கு தொடர்படியான ஊட்டச்சத்துக்களை, அதாவது ஒரு 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 சாதனத்தை நாம் அவருடைய சார்ஜ் குறையும் பொழுது நாம் சார்ஜ் ஆக்குவோம், அதுபோன்ற அல்லாஹ் நம்மை அந்த நல்ல சக்தியை நமக்குள்ளே ஊட்டச்சத்துக்களை உருவாக்குகிறான், ஈமானிய பழங்களை உருவாக்குகிறான். அல்லாஹ் கவியுல் அசீஸும் பிறமிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி நமக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் இந்த இந்த ஹதீஸின்படி அமல் செய்கின்ற சொல்லப்பட்ட விடயங்கள். அல்லாஹ்வுடைய அடியாரே, உங்கள் மீது கட்டாய கடமை மேல் சொன்ன விடயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதே போன்று அதன்படி செயல்பட வேண்டும். எதற்காக உங்களுடைய மார்க்க விடயத்தில், துனியாவுடைய விடயத்தில், மறுமை விடயத்தில் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்ற புத்திமதிகள் பயனளிக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு துவாவை ஓதுகிறார்கள். எங்களுக்கு உண்மையான ஈமானேத்தா, பரிபூர்ணமான இயக்கை நம்பிக்கையேத்தா, முடிவுறாத நியாமத் பாக்கியங்களை அருக்குடைகளைத்தா, இன்பமான வாழ்க்கையேத்தா, முடிவுறாத கண்குளிர்ச்சியைத்தா, உன்னுடைய கதா கதறி பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தைத்தா, மௌத்துக்கு பின்னால் நல்ல நிம்மதியான சுமூகமான வாழ்க்கையைத்தா என்று சொல்லிவிட்டு, உன்னுடைய சங்கையான திருமுகத்தை பார்க்கின்ற பாக்கியத்தைத்தா என்ற துவாவை ஓதி இஸ்திஃபாரோடு மிக சுருக்கமாக ஹத்தீபர்கள் முதலாவது ஹொத்துபாவிலிருந்து விடைபெறுகிறார்கள். இரண்டாவது ஹொத்துபா விஷயம் அவர்களை நீங்கள் தொடரலாம். ஆம் நேர்களே, இவ்வளவு நேரமாக மக்கா முகர்ரமாவில் நிகழ்த்தப்பட்ட அந்த ஹொத்துபாவுடைய முதல் பகுதியை ஷேக் ஆஷிக் ரஷாதி ஹசரத் அவர்கள் அழகாக சுருக்கமான அந்த ஹொத்துபாவை அழகாக மொழிபெயர்த்தார்கள். அல்லாஹு தாலா அவருக்கு அருள் பாலிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இரண்டாவது ஹொத்துபா மிக சுருக்கமாக அல்லாஹை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்கள் மீது சலவாத் சொன்னதன் பின்பு தக்குவாவை கொண்டு இஸ்லாமிய சமூகம் கடைபிடிக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிவிட்டு, சுருக்கமாக
அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த சவுதி மக்கா முக்கரமாவுடைய அந்த காபத்துள்ள அமைந்திருக்கக்கூடிய அந்த 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 பிரதேசம், அந்த நாட்டுடைய மன்னருக்கு செய்யப்பட்ட சத்திர சிகிச்சை அது வெற்றிகரமாக அமைந்த காரணத்தினால் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றோ அல்லாஹு தாலா இந்த நாடு எங்களுடைய இந்த சவுதி இந்த நாட்டிலே அல்லாஹுடைய சட்டத்திட்டங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை நமூனாவாக முன்மாதிரியாக கொண்டு எடுத்து நடக்கின்ற ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. அதே போன்று நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அந்த செய்தி அந்த நாட்டில் நீதம் நிலைநாட்டப்படுகிறது. அதே போன்று அல்லாஹு தாலா நல்ல பல பாக்கியங்களை அருட்கொடைகளை வெகுமதிகளை நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹு தாலா எங்களுடைய இந்த நாட்டிலே வைத்திருக்கிறான். அதற்கு மனிதர்கள் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும் என்று ஹதீப் அவர்கள் அல்லாஹை புகழ்ந்து மனிதர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறார்கள். அதே போன்றோ ஒரு சில விமர்சனங்கள் எங்களுடைய நாட்டுக்கும் நாட்டில் வாழக்கூடிய உலமாக்களுக்கும் ஒரு சில விமர்சனங்கள் வருகிறது. அந்த விமர்சனங்கள் அவைகளை நாங்கள் பொருட்படுத்தாது, நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு அல்லாஹு தாலா செய்த இந்த அருட்கொடைகளை நினைத்து நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹுவை நாங்கள் புகழ வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்லி இரண்டாவது ஹுத்பாவை மிக சுருக்கமாக, அதாவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எங்களுடைய நாட்டுக்கு அல்லாஹு தாலா செய்த அருட்கொடைகளை நினைத்து பாக்கியங்களை நினைத்து அல்லாஹுடைய ஞாபகத்துக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையை சொல்கிற ஒரு ஹுத்பாவாகத்தான் இரண்டாவது ஹுத்பா அமைந்திருந்தது. அப்படித்தான் ஷேக் அவர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த மக்காவுடைய இரண்டாவது ஹுத்பாவுடைய பகுதியை முடித்துவிட்டோம். மதீனாவுடைய ஹுத்பா மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே ஒரு நீண்ட ஒரு ஹுத்பாவாக மதீனாவுடைய ஹுத்பா அமைந்திருந்தது. அந்த மதீனாவுடைய ஹுத்பாவை ஷேக் அலி அப்துல் ரஹ்மான் ஹுதைஃபி அவர்கள் முதுமை அடைந்த மதீனா பள்ளிவாசலுடைய மிக முக்கியமான ஒரு ஹதீபாக இமாமாக இருக்கிறார்கள் அவர்கள் சார்ந்த அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை நாங்கள் முன்னால் மொழிபெயர்த்த அந்த ஹுத்பாக்களின் ஊடாக சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர்களுடைய அந்த ஹுத்பா தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற இறை நம்பிக்கை ஈமானுக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கின்ற மிகப்பெரிய அருள் ஒரு வரப்பிரசாரம் என்னவென்றால் ஒரு சமூகம் ஒரு நாடு ஒரு மனிதன் பாதுகாப்பாக இந்த உலகத்திலே வாழ்வது, அதாவது தேசிய பாதுகாப்பை உணர்த்தக்கூடிய ஒரு தலைப்பில் தான் அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அந்த ஹுத்பாவிலே ஹதீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சொன்னதன் பின்பு தக்குவாவை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், தக்குவா என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சம்பாதிக்கக்கூடிய விடயங்களில் ஆக சிறந்த விடயம், அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்திலே முன்னேற்பாடுகளை செய்கிற போது அவன் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது ஒன்று கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுதான் தக்குவா என்ற செய்தியை சொல்லிவிட்டு அந்த தக்குவாவின் மூலம் ஒரு மனிதனுடைய ரகசிய வாழ்க்கை பரகசிய வாழ்க்கை எல்லாம் சீராகிவிடும், உலகம் சார்ந்த விடயங்கள் மறுமை சார்ந்த விடயங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக சரியாக நடைபெறும் தக்குவாவின் மூலமாக. அல்லாஹு தால் அல் குர்ஆனில் சூரா ஜாசியாவுடைய 19வது வசனத்திலே சொல்கிறான், தக்குவாதாரிகளுடைய பொறுப்புதாரியாகவும் தக்குவாதாரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹு தால் இருக்கிறான் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி சூரா அல் ஆராஃபுடைய 96வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒரு கிராமவாசிகள் அல்லாஹுவை விசுவாசம் கொண்டு தக்குவா செய்து வாழ்கிற போது வானம் பூமிகளுடைய அபிவிருத்திகளே பரக்கத்துகளே பரக்கத்தினுடைய கதவுகளை நாங்கள் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம் என்ற அந்த தக்குவாவின் மகத்துவத்தை உணர்த்துகின்ற அந்த வசனத்தை ஓதிக்காட்டி அதே போல அல்லாஹு தாலா நல்ல முடிவு தக்குவாதாரிகளுக்கே இருக்கிறது என்ற சூரா அல் ஆராஃபுடைய 128வது வசனத்தையும் அதே போல அல்லாஹு தாலா சுவர்க்கவாதிகளுக்கு அதாவது தக்குவாதாரிகளுக்கு அல்லாஹிடத்திலே சுவர்க்கத்துடைய இன்பங்கள் பல சுவர்க்கங்கள் பல இன்பமான விடயங்கள் காத்து கொண்டிருக்கிறது என்ற சூரா அல் கலமுடைய 34வது வசனத்தை ஓதி தக்குவா என்பது எல்லா நலவுகளுக்கும் அது காரணமாக அமையக்கூடியதாகவும் சகலவிதமான அழிவுகள் நாச காரியங்களை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தக்குவாவை விட ஒரு மனிதனுக்கு உலகத்தில் அதே போன்ற மறுமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளை விட அழிவுகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒன்றை விட சிறந்த ஒரு வெற்றி இந்த உலகத்திலே இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். எனவே இந்த தக்குவாவுடைய விடயங்களுக்காக வேண்டிய உலகத்திலே அமல் செய்யக்கூடிய மக்கள் அமல் செய்ய வேண்டும் என்ற சூரா அஸ்ஸாஃபாத்துடைய 61வது வசனத்தை ஓதி மனிதர்களே உங்களுக்கு நான் அல்லாஹுடைய பாக்கியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய நியமத்தை ஒரு மனிதன் ஞாபகம் செய்து அந்த அல்லாஹ் எனக்கு இப்படியான அருட்கொடைகளை சொரிந்திருக்கிறான் என்று ஒரு ஞாபகம் செய்வதாகிறது, அது ஒரு மனிதனுடைய ஈமானை அதிகரிக்க செய்யும். அதே போன்று ஷைத்தானை அது கோபத்தில் ஆழ்த்திவிடும். அதே போன்று
அல்லாஹ்வுடைய நியமத்தை நாங்கள் நினைப்பதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படும். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதென்பது அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை அனுபவித்து கொண்டு நன்றி கட்ட முறையில் வாழ்வதை விட்டும் எங்களை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த பண்பு எங்களை பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறானே, மனிதர்களே, அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடைகளை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நீங்கள் வெற்றியாளர்களாக மாறுவீர்கள். சூரா அல் ஆராஃப் 69வது வசனம். அதே போல அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஏ மனிதர்களே, நான் உங்கள் மீது சொரிந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை ஞாபகம் செய்யுங்கள். அதே போன்று நான் உங்கள் மீது உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கக்கூடிய அல் குர்ஆன் என்ற வேதம், அதே போன்று நபியுடைய சுன்னா ஹிக்மா ஞானங்கள் நிறைந்த இப்படியான போதனைகளை, இவைகளை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமும் அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கின்றான். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அனைத்து விடயங்களையும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். சூரா பக்ரா 231வது வசனம். ஒரு தடவை நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா அர் ரஹ்மான், நாம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய சூரத்துர் ரஹ்மானை ஓதி காட்டினார்கள் சஹாபாக்களுக்கு. அந்த வசனம் அருளப்பட்டதன் பின்பு ஓதி காட்டினார்கள். ஓதி காட்டிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த சூராவில் ஃபபி ஐ ஆலா ரப்பிக்கு மாத்து கதிபான், சூரா அர் ரஹ்மானில் அடிக்கடி அல்லாஹு தாலா பேசக்கூடிய ஒரு விடயம்தான், அல்லாஹுடைய ஒவ்வொரு அருட்கொடைகளை சொல்லிவிட்டு ஃபபி ஐ ஆலா ரப்பிக்கு மாத்து கதிபான், மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் இருவரும், மனிதர்களும் ஜின்களும் நீங்கள் இருவரும் அல்லாஹுடைய எந்த அருட்கொடையை உங்களால் பொய்ப்பிக்க முடியும் என்று அல்லாஹ் மடக்கி மடக்கி கேட்கிறான். இந்த ஆயத்தை, இந்த வசனத்தை ஓதிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, ஜின்கள் உங்களை விடவும் அழகான முறையில் அல்லாஹு தஆலா இந்த கேட்ட இந்த கேள்விக்கு, அல்லாஹ்வுடைய எந்த அருட்கொடையை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்ற இந்த கேள்விக்கான பதிலை மனிதர்களே ஆகிய உங்களை விடவும் ஜின்கள் அழகாக பதில் அளித்தன என்று சொல்லிவிட்டு ஜின்கள் சொன்ன அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜின்கள் சொன்னன, அதாவது, யா அல்லாஹ், உன்னுடைய நியமத்துக்களில் எந்த ஒன்றையும் எங்களால் பொய்ப்பிக்க முடியாது, உனக்குத்தான் எல்லா புகழும் என்று இந்த ஆயத்துக்களை கேட்ட ஜின்கள் பதில் அளித்தன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். இந்த செய்தி ஷேக் அவர்களே, நாம் இந்த ஆயத்தை கேட்கின்ற பொழுது சொல்ல வேண்டும் நிச்சயமாக, அதாவது நோக்கம், ஜின்கள் கூட இந்த ஃபபியையாலா ரப்பிக்கு மாத்து கதிபான் என்ற ஆயத்தை கேட்கும் போதெல்லாம், அதாவது எந்த ஒன்றையும் எங்களால் பொய்ப்பிக்க முடியாது, நாங்கள் பொய்ப்பிக்கவே மாட்டோம், ஃபலக்கல் ஹம்து, உனக்கே எல்லா புகழும் என்று அந்த ஜின்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தன. அந்த ஒவ்வொரு அந்த கேள்விக்கு பதிலாக என்று ஜின்கள் இப்படி புகழ்ந்தன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களை புகழ்ந்து சொன்னார்கள் என்றால், நாங்களும் இந்த துவாவை குறைந்தபட்சம் லக்கல் ஹம்து என்றாவது நாங்கள் சொல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் முஸ்லீம்களாகிய மனிதர்களாகிய எங்களுக்கு செய்த மிகப்பெரிய உபகாரம் என்னவென்றால், மிகப்பெரிய அருட்கொடை என்னவென்றால், முதலாவது ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், இரண்டாவது இறையச்சம், தக்குவா உள்ளவர்களாக எங்களை அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான், மூன்றாவது அல் யக்கீன் என்று சொல்லப்படக்கூடிய இறைவன் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அதுக்கு பின்னால் நியமத்துக்களில் ஆக சிறந்த நியமத், முதலாவது ஈமான், இரண்டாவது தக்குவா, மூணாவது யக்கீன், நான்காவது அல் குர்ஆன், ஐந்தாவது ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது, ஆரோக்கியம் என்பதும் அல்லாஹ்வின் மூலம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்று, அதுவும் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஏ மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள், அதே போன்ற ஆஃபியா என்று சொல்லப்படக்கூடிய ஆரோக்கியத்தையும் கேளுங்கள். எந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில், அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் யக்கீனுக்கு பின்னால், இறை நம்பிக்கை, யக்கீன், அசைக்க முடியாத இறை நம்பிக்கைக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே வழங்கப்படக்கூடிய நியமத்துக்களில் ஆஃபியா என்று சொல்லப்படக்கூடிய ஆரோக்கியத்தை விட சிறந்த ஒரு அருட்கொடை பாக்கியம் உலகத்திலே கிடையாது ஈமானுக்கு பின்னால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமீதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹதீப் அவர்கள் இப்போது விடயத்துக்கு வருகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சொரிந்த அருட்கொடைகளிலே மிக முக்கியமான ஒன்றுதான் அல் அம் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு, நிம்மதியான பாதுகாப்பான வாழ்க்கை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சஹாபாக்களை பார்த்து, பத்ருடைய அந்த யுத்தத்துடைய நேரத்தில் சஹாபாக்களுடைய நிலையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஏ மனிதர்களே, அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள், நீங்கள் பலவீனமானவர்களாகவும் சிறுபான்மை சமூகமாகவும் நீங்கள் இருந்தீர்கள், மனிதர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் உங்களை அடக்கி ஆள்வார்கள், உங்களை அழித்து விடுவார்கள் என்று நீங்கள் அஞ்சிக் கொண்டிருந்தீர்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான், உங்களை உறுதிப்படுத்தினான், உங்களுக்கு உதவி செய்தான், நல்ல ஹலாலானவற்றை ரிஸ்காக, உணவாக, ஆகாரமாக உங்களுக்கு கொடுத்தான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா பாதுகாப்பை பற்றி பேசுகிறான். ஏன் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும். சூரா அல் அன்ஃபால் 26வது வசனம். மேலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரா
குறைஷுடைய மூன்றாவது நான்காவது வசனத்திலே இந்த மனிதர்கள் காபாவுடைய ரப்பாகிய அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுக்குத்தான் வழிபட வேண்டும், அல்லாஹுக்குத்தான் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹுக்குத்தான் இபாதத்து செய்ய வேண்டும். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அவர்களுக்கு அவருடைய பசியை அல்லாஹ் போக்கினான், பசியை அல்லாஹு தஆலா போக்கினான் என்று முதலாவது அதை சொல்லிவிட்டு, இரண்டாவது ஆமனஹும் மின் ஹவுப், அச்சத்தோடு வாழக்கூடியவர்களுடைய அச்சத்தை போக்கி அச்சமற்றவர்களாக அபயம் பெற்றவர்களாக பாதுகாப்பு பெற்றவர்களாக அவர்களை அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். எனவே நீங்கள் அல்லாஹுக்கு வணங்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போல் அல்லாஹு தஆலா சூரா அல் அன்கபூத்துடைய 67வது வசனத்தில் சொல்கிறான், இந்த மனிதர்கள் பார்க்கக்கூடாத மக்கா வாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் எப்படி இந்த மக்காவுடைய இந்த பிரதேசத்தை, மக்கா முக்கரமாவுடைய அந்த பிரதேசத்தை பாதுகாப்பு பெற்ற ஒரு இடமாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம், அந்த மக்கா அல்லாத ஏனைய பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் அச்சத்தோடும் பீதியோடும் பயத்தோடும் வாழுகிற அதே சந்தர்ப்பத்திலே மக்காவை சூழ்ந்து வாழக்கூடியவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கிறோம், நிம்மதியை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு, இந்த மனிதர்கள் அல்லாஹுவை பொய்ப்பித்து அல்லாஹுடைய அருட்கொடைகளை மறந்து நன்றி கெட்டவர்களாக அல்லாஹ் அல்லாதவற்றை ஏற்று வாழ்கிறார்களா என்று, அசத்தியத்தை ஏற்று வாழ்கிறார்களா என்று அல்லாஹ் சவாலாக கேட்கிறான். சூரா அன்கபூத்தில் 67வது வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று விடயங்களை சொன்னார்கள். யார் காலையில் எழும்புகிற போது, காலை நேரத்திலே மூன்று அருட்பாக்கியங்களை பெற்றவராக யார் காலை நேரத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு முழு உலகமும் கிடைத்ததற்கு சமன் என்று சொன்னார்கள். அதில் முதலாவது சொன்னார்கள், ஆமினன் ஃபீ சிர்பிஹி, அவர் வாழக்கூடிய நகரத்திலே அல்லது கிராமத்திலே ஊரிலே பாதுகாப்பாக ஒருவர் காலை நேரத்தை அடைகிறார். முதலாவது பாதுகாப்பு. இரண்டாவது முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, உடல் ஆரோக்கியத்தோடு காலை நேரத்தை ஒருவர் அடைகிறார். இரண்டாவது பாக்கியம். மூன்றாவது உள்ளத்தில் நிம்மதி உள்ளவராக பயமற்ற நிம்மதியான, அதாவது அச்சம் தீர்ந்த நிலையிலே பாதுகாப்பு பெற்ற நிலையிலே காலை நேரத்தை அடையக்கூடியவர், உடம்பில் ஆரோக்கியத்தை பெற்ற நிலையில் காலை நேரத்தை அடையக்கூடியவர். அதே போன்று மூன்றாவது, அந்த அன்று சாப்பிடுவதற்கு போதுமான உணவு வசதி அவருக்கு இருக்கிறது, மறுநாள் அல்ல அன்றைய தினம் மூன்று நேரமும் அல்லது இரண்டு நேரமோ சாப்பிடுவதற்கான உணவுக்கான வசதி அவரிடத்தில் இருக்கிறது. அந்த நிலையிலே ஒருவர் காலை நேரத்தை அடைந்தார் என்றால் முழு உலகமும் அவருக்கு கிடைத்ததற்கு சமன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான இந்த ஹதீஸை குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸ் திருமிதி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மனிதர்களே, நேர்களே, பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாகும். இந்த அருளுடைய பொறுமதியை பல பேர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். இந்த அருளை பெற்று அனுபவித்து நன்றி செலுத்தாதவர்களாக பல பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பின் மூலமாக தேசத்தில் ஒரு நாட்டிலே உருவாக்கப்பட வேண்டிய பாதுகாப்புடைய பிரயோசனங்களை பற்றி சிந்திக்காதவர்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹுடைய பாதுகாப்பை தேசத்தில், எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய ஊரிலே ஏற்படுத்தக்கூடிய அமல்களை செய்ய வேண்டும் என்ற விடயத்திலே பல பேர்கள் கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். நல்ல அமல்களை செய்தால் பாவங்களை நாங்கள் தவிர்த்து கொள்வதன் மூலமாகவும் நல்ல அமல்களை செய்வதன் மூலமாகவும் அல்லாஹுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும். இந்த விடயத்தில் அதிகமானவர்கள் கணக்கில்லாமல் பராமுகமாக இருக்கிறார்கள். எனவே உலக வாழ்க்கையை செழிப்பாக்கக்கூடியதுதான் ஒரு நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு. எனவே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான கெடுதிகளை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக ஒரு தேசிய பாதுகாப்பு அமைந்திருக்கிறது. பாதுகாப்புக்கும் இஸ்லாத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இஸ்லாத்தோடு பாதுகாப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லீம் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு இன்றியமையாத ஒன்றாக இந்த பாதுகாப்பு அமைந்திருக்கிறது. இஸ்லாம் எங்கெல்லாம் சென்றதோ, எங்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் பாதுகாப்பு என்ற ஒன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, உருவாகி கொண்டிருக்கிறது. ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை காபாவுடைய நிழலிலே, காபாவுக்கு பக்கத்திலே நிழல் பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு போர்வையை தன்னுடைய உடம்பிலே போட்ட நிலைமையில் காபாவுக்கு பக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிழல் பெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் முஸ்ரிகீங்கள், முஸ்லீம் அல்லாதவர்களின் மூலமாக பல விதத்திலே நாங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், இம்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹிடத்திலே கொஞ்சம் துவா செய்யுங்கள், எங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டானா என்று
அந்த ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோதனைகளை தாங்க முடியாமல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிற போது, அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடாதா நீங்கள் அல்லாஹிடத்திலே உதவியை பெற்று தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று வேண்டிக் கொள்கிற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னக்கும் கௌமுன் தஸ்தாஜிலூன், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் எம்மாத்திரமானது. அவர்கள் இரும்பினால் அவர்கள் இரும்பு வாள்களின் மூலமாக இரண்டாக கிழிக்கப்பட்டிருக்கிறார்கள், இரும்பினால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், உடம்புடைய சதைகள் எல்லாம் அதாவது உடம்பை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது, இரும்பினால் குத்தப்பட்டு உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், எலும்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அவர்கள் அக்காலத்திலே மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள். மார்க்கத்தை விட்டு அணுவளவு கூட அவர்கள் அசையவில்லை, வேறு மதங்களுக்கு அவர்கள் சென்று விடவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், என்னுடைய ஆத்மா எந்த அல்லாஹுடைய எந்த இறைவனுடைய கைவசத்திலே கையிலே இருக்கிறதோ அந்த இறைவன் அல்லாஹு மீது சத்தியமாக அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை உலகமெங்கும் வியாபிக்க செய்வான், உலகமெங்கும் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை பரவ செய்வான். எதுவரைக்கும் என்றால் சன்ஆ, அதாவது யமன்ல இருக்கக்கூடிய சன்ஆ என்ற பிரதேசத்தில் இருந்து ஹதுரமோத் என்று சொல்லக்கூடிய ஒரு தூரமான யமனில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரதேசத்துக்கு ஒருவர் வருவார். வருகிற போது தைரியமாக நிம்மதியாக பாதுகாப்பு பெற்றவராக வருவார். யாரும் என்னை அநியாயம் செய்து விடுவார்கள் அல்லது வழிப்பறை கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து விடுவார்கள், யாரும் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்ற அச்சம் இல்லாதவராக ஒரு காலத்தில் மிக தைரியமாக பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலத்தில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு என்றால் ஆடுகளோடு சேர்ந்து ஓனாயும் ஒரே இடத்திலே மேயும் என்று சொன்னார்கள். அதாவது மிருகம் சொன்னார்கள், அவர் அந்த அந்த மனிதர் வருகிற போது அவருடைய ஆடுகளை சாய்த்துக் கொண்டு வருகிற போது ஆடுகளோடு சேர்ந்து ஓநாய்களும் மேய்ந்து கொண்டு வரும். அந்த அளவுக்கு மிருகங்களுக்கு மத்தியில் கூட அல்லாஹு தஆலா ஒரு பாதுகாப்பை உண்டாக்குவான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, தன்னுடைய ஆட்டை ஓநாய் வேட்டையாடும் என்ற பயம் கூட இருக்க மாட்டாது, இருக்காது. அதாவது அந்த அளவுக்கு தன்னுடைய ஆடுகளை கூட ஓனாய் சாப்பிட்டு விடும் என்ற பயம் அச்சம் கூட அற்றவராக அவர் சன்ஆவில் இருந்து ஹதரமோத் என்று சொல்லக்கூடிய யமனுடைய அந்த இரண்டு நகரங்களுக்கு இடையிலே பயணிப்பார், பிரயாணம் செய்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அதீபுன் ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய சஹாபியை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹு தாலா இந்த தீனை இந்த மார்க்கத்தை உலகமெங்கும் அல்லாஹு தாலா பரப்புவான், வளர்ப்பான், உருவாக்குவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண்மணி ஹீரா என்று சொல்லக்கூடிய அது யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நகரம், அந்த நகரத்திலிருந்து காபா அமைந்திருக்கக்கூடிய மக்காவுடைய அந்த பிரதேசத்துக்கு ஒரு பெண் தட்ட தனியே பிரயாணம் செய்து வருவாள். வருகிற போது அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு சவுதிக்கு அந்த பெண்மணி பிற்காலத்திலே தனிய பிரயாணம் செய்து வருவாள், பல மைல்களை கடந்து வருவாள். வருகிற போது பாதுகாப்பாக அந்த பெண்மணி வருவாள், அந்த அளவுக்கு உலகத்திலே பாதுகாப்பு உருவாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்வு கூறினார்கள். ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்கிறார்கள், பின்னால் அவர் பிற்காலத்திலே வாழ்ந்த ஒரு சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த விடயத்தை என்னுடைய கண்ணி நான் பார்த்தேன், அந்த ஹியரா என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து மக்காவுக்கு பெண்கள் பிரயாணம் செய்து ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக வருவார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் இருந்தது, ஏற்படவில்லை என்று சொன்னார்கள். இது பாதுகாப்புடைய அந்த நிலைமையை தான் வர்ணிக்கிறது. பெண்கள் தனிமையில் பிரயாணம் செய்ய அனுமதியல் என்பதல்ல, அந்த அளவு பாதுகாப்பு இல்லாமல் பெண் பிரயாணம் செய்யக்கூட என்ற ஹதீஸும் இருக்கிறது, வந்திருக்கிறது. இங்கு குறிப்பிடப்பட்ட அளவு பாதுகாப்பு கிடைக்கும். உதாரணமாக நபி அவர் உதாரணத்தை சொல்கிறார், அந்த அளவுக்கு பாதுகாப்பு உருவாகி இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அது இந்த உலகத்திலே நல்ல பல நலவுகளை உண்டாக்கும், கெடுதிகளை அழித்துவிடும். எனவே யாருடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை இஸ்லாம் இருக்குமோ, அந்த இஸ்லாத்தை யார் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹு தஆலா விரும்புகிற பாதுகாப்பு அது நிச்சயமாக, அது என்ன பாதுகாப்பு என்றால், மார்க்க விடயங்களை நிம்மதியாக செய்யக்கூடிய ஒரு சூழல், அல் அம்னு அலத்தீன், மார்க்க விவகாரங்களை சரியாக கச்சிதமாக செய்யக்கூடிய சூழல் எங்கு உருவாகுமோ அங்குதான் அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பு என்று சொல்லங்களுக்கு எந்த விதமும் தங்கு தடைகளும் இல்லாமல் நிம்மதியாக மார்க்க விவகாரங்களை எங்கு செய்ய முடியுமோ அங்கு நிச்சயமாக பாதுகாப்பு இருக்கும். எனவே ஒரு முஸ்லீம் அவனுடைய மார்க்க விவகாரங்களில் அவனுக்கு எங்கும் சோதனைகள் வரக்கூடாது. அப்படி சோதனைகள் வரும் என்றால் அவனுக்கு நிச்சயமாக உண்மையான பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் என்று ஹதீபார்கள் சொல்கிறார்கள். அதே போன்று மனிதர்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு வேண்டும், மனிதனுடைய இரத்தங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மனித உயிர்களை யாரும் பறித்துவிடக்கூடாது, உயிர்களுக்கான அச்சுறுத்தல்கள் இருக்கக்கூடாது.
அதுதான் பாதுகாப்பான சூழல். அதே போன்று ஒரு மனிதனுடைய புத்தி, அது புத்தியும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால் தான் இஸ்லாம் மதுபானங்களை ஹராமாக்கி இருக்கிறது. மதுபானத்தின் மூலமாக, போதையின் மூலமாக, போதை வஸ்துக்களின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய புத்தியை இழக்கின்றான். எனவே ஒரு மனிதனுடைய புத்தியை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எனவே இப்படியான போதை வஸ்துக்களை விட்டு எங்களுடைய சமுதாயம் பாதுகாக்கப்பட்டு இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய மான மரியாதை, மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் மறைக்க வேண்டும், அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது. எனவே யாருடைய மானத்தையும் நாங்கள் வாங்கிவிடக்கூடாது. அப்படி வாங்கிவிட்டு என்றால் அதன் மூலமாக இந்த உலகத்தில் பல குழப்பங்கள் உருவாகுவதற்கு அது காரணமாக அமையும். அதே போன்று மனிதர்களுடைய உடைமைகளுக்கான பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும். மனிதர்களுடைய யாருடைய உடைமைகளும் பறிக்கப்படக்கூடாது, அவைகளுக்கு அநியாயம் செய்யப்படக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் சொல்கிறார்கள். எனவே அதே போன்று ஹதீப் அவர்கள் சொல்கிறார்கள், பாதுகாப்பு என்பது நன்மையை ஏவுவதன் மூலமாகவும் தீமையை தடுப்பதன் மூலமாகவும் உண்டாகும். நன்மைகளை செய்கிற போது நன்மைகள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இன்னும் உருவாகும், தேசிய பாதுகாப்பு உண்டாகும். நன்மைகளை ஏவுவதன் மூலமாகவே நன்மை செய்யக்கூடிய மக்கள் உருவாகுவார்கள். பாவங்கள் நடந்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களை விட்டு இல்லாமல் போய்கூட, எனவே பாவங்களை விட்டு நாங்கள் முறையாக தடுக்க வேண்டும் என்று ஹதீப் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று பாதுகாப்பு என்பது உண்மையான பாதுகாப்பை ஒரு மனிதனுக்கு இஸ்லாமிய மார்க்கம்தான் வழங்கியிருக்கிறது. ஏன் அல்லாஹ்தான் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். பாதுகாப்பு என்பது அல்லாஹிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எங்களுடைய உலக விடயங்களினால் உலகத்தில் நாங்கள் செய்கிற, உலகத்தில் நாங்கள் உருவாக்குகிற சட்டத்திட்டங்கள், உலகத்தில் நாங்கள் செய்கிற வெறுமனே உலக முயற்சிகளினால் மாத்திரம் உலகத்திலே பாதுகாப்பை உண்டாக்க முடியாது. எனவே அல்லாஹுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை என்றால் அல்லாஹுடைய மார்க்கத்தை நாங்கள் சரிவர பின்பற்ற வேண்டும், முறையாக செய்ய வேண்டும். எனவே எங்களுடைய அநேகமான இஸ்லாமிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலே அவர்கள் குர்ஆனை ஏற்றவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்தவர்களாக வாழ்வதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் யாரு உண்மையான விசுவாசிகள் அந்த மதீனா முனவராவை சொல்கிறார்கள். ஓ, குறிப்பாக எங்களுடைய ஊரில் குர்ஆனை யாப்பாக வைத்துத்தான் மதீனாவிலே, மக்காவிலே, இஸ்லாமிய அந்த அது போன்ற நாடுகளிலே குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கை திட்டமாக அமைந்திருக்கிறது. அது போன்று நாங்கள் எங்களுடைய நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களும் எங்களுடைய சகல விடயங்களிலும் நாங்கள் குர்ஆனுடைய போதனைகளை எடுத்து, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை எடுத்து நாங்கள் ஏண்டிய அளவு வாழ வேண்டும். அதே போன்று இப்படியாக நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும். அச்சம் தீர்ந்தவர்களாக நாங்கள் வாழலாம். குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறார்கள், சூரா அன்ஆம் 82வது வசனம், யார் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு ஈமானோடு ஈமான் அல் ஈமானுக்கு மாற்றமான குஃப்ருடைய விடயங்களை கலந்து விடாமல் தூய ஈமான் கொண்டவர்களாக யார் வாழ்வார்களோ உலாய்க்க லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது. வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்ற அந்த வசனத்தை ஹதீபார்கள் ஓதினார்கள். எனவே உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு என்றால் என்ன? அவனுக்கு மனமான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லா விடயங்களிலும் அமைவதுதான் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பாகும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யாரு சாலிஹான அமல் செய்து இந்த உலகத்திலே வாழ்வார்களோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சாலிஹான அமல்கள் செய்து முஃமினாக ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ்வை நம்பியவர்களாக என்று ஈமானை நிபந்தனையாக அல்லாஹ் சொல்கிறான், ஈமானோடு நல்ல அமல்களை யார் செய்வார்களோ அவர்களுக்கு நாங்கள் இந்த உலகத்திலே மனமான வாழ்க்கையாக அவர்களை நாங்கள் வாழ வைப்போம், மனமான நிம்மதியான ஆரோக்கியமான முறையில் அவர்களை நாங்கள் வாழ வைப்போம். அதே போன்று மறுமையில் அவர்கள் உலகத்தில் செய்த காரியங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தகுதியான கூலியை விடவும் சிறந்த கூலியை நாங்கள் மறுமையில் அவர்களுக்கு கூலியாக கொடுப்போம் என்ற சூரா அந்நஹ்லுடைய 97வது வசனத்தை ஹதீப் அவர்கள் ஓதினார்கள். அதே போன்று குத்பாவுடைய கடைசி கட்டத்திலே ஹதீப் அவர்கள் பூர்த்தியான அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த மனிதர்களுக்கு பூர்த்தியான பாதுகாப்போடு அல்லாஹ்வுடைய நேர்வழியும் அவர்களுக்கு கிடைக்கும், வழி தவற மாட்டார்கள். ஆகிரத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்கள் செய்த அமல்களை அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் செய்த அமல்களுக்கான தகுந்த கூலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்குவான். அதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிற போது, தக்வாதாரிகள் ஈமானோடு அமல்களோடு உலகத்திலே வாழ்ந்தவர்கள் உயர்ந்த சுவர்க்கத்திலும் சுவர்க்கத்திலே ஓடுகின்ற நீர் ஓடைகளிலும் அவர்கள் நிம்மதியாக இன்பம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதே போன்று அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், நீங்கள் இந்த பாதுகாப்பு பெற்றவர்களாக சலாம் சொன்னவர்களாக பாதுகாப்போடு இந்த சொர்க்கத்துக்குள்ளா நுழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா மறுமையில் கூட அங்கு அவர்களை பாதுகாப்போடு சொர்க்கத்திலே வாழ வைப்பான் என்ற கருத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே பாதுகாப்பின் மூலமாகத்தான் ஒரு நாட்டுடைய அபிவிருத்தியை கட்டி எழுப்பலாம். மனமான ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு நாட்டில் உருவாக வேண்டுமாக இருந்தால் அந்த நாட்டிலே தேசிய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதே போன்று பொருளாதார வளங்கள் சரியான முறையிலே வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதே போன்று சரியான வியாபார நடவடிக்கைகள்
ஒழுங்கு பெற வேண்டுமாக இருந்தால் அங்கும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. எனவே மனிதனுடைய உலகத்துடைய சகல நலவுகளும் இந்த பாதுகாப்பிலே தான் தங்கி இருக்கிறது என்ற கருத்தை கதீப் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே போக்குவரத்து அதாவது பாதுகாப்பு, மனிதர்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள், பிரயாணம் செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. எனவே அவைகளை நாங்கள் செய்கிற நல்ல அமல்களின் மூலமாக, தக்குவாவின் மூலமாகத்தான் உருவாக்கி கொள்ளலாம். எனவே பாதுகாப்பின் மூலமாகத்தான் சமூகம் ஒருவருக்கொருவர் எப்போது ஒரு நாட்டிலே பாதுகாப்பு இருக்குமோ அப்போது அங்குதான் கூட்டுறவு இருக்கும் என்ற கருத்தை கதீப் அவர்கள் சொல்கிறார்கள். மக்கள் நிம்மதியாக பரஸ்பரம் அன்பு வைக்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ்வார்கள். ஒற்றுமையும் ஐக்கியமும் அது பாதுகாப்பின் மூலமாகத்தான் உருவாகும். பாதுகாப்பு இல்லை என்றால் அங்கு பிரிவினைகளும் பிணக்குகளும் உண்டாகும். எனவே மனிதனுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கின்ற பிரயோசனங்களில் மிக மகத்தானது அவனுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய பாதுகாப்பாகும். எனவே ஒரு மனிதனுடைய மார்க்க பற்று எந்த அளவுக்கு இருக்குமோ, மார்க்கத்தோடு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தொடர்பு பட்டிருப்பானோ அதன் மூலமாகத்தான் பாதுகாப்பு உண்டாகும். அதே போன்று ஒரு மார்க்கம் குவத்துல் தீன், ஒரு மார்க்கத்துடைய பலமும் பாதுகாப்பிலே தங்கியிருக்கிறது. ஒரு மார்க்கம் பாதுகாக்கப்படுவது, ஒரு மார்க்கம் வளருவது, ஒரு மார்க்கத்தை மக்கள் சரியாக பின்பற்றுவதெல்லாம் இந்த பாதுகாப்பின் மூலமாகத்தான் உருவாக்கப்படுகிறது. எனவே எங்கு பாதுகாப்பு இருக்குமோ அங்குதான் இஸ்லாமிய கடமைகளை சரியாக கச்சிதமாக செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் மனிதர்களுக்கு கிடைக்கும். ஐவேளை தொழுகைகளை கூட நிம்மதியாக தொழக்கூடிய சந்தர்ப்பம், பாதுகாப்பு எங்கு இருக்கிறதோ அங்குதான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே போன்று ஜும்ஆ பெருநாளுடைய தொழுகைகள், அதே போன்று ஜக்காத்தை செல்வந்தர்களிடத்திலிருந்து எடுத்து ஏழைகளுக்கு அந்த வழங்கப்படுகின்ற அந்த ஜக்காத்தை கூட சரியான முறையிலே நிறைவேற்ற முடியும் எப்போதென்றால் பாதுகாப்பு இருக்கின்ற போது. பாதுகாப்பு இருந்தால்தான் ஹஜ்ஜுடைய கடமையை கூட செய்ய வேண்டும் என்று கூட கதீப் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆன் அதைத்தான் சொல்கிறது. ஹஜ்ஜுடைய பயணத்தை செய்வதற்காக வேண்டி ஒரு மனிதன் மேற்கொள்கிற பயணத்திலே அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதே போன்று மனிதனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவது, இந்த பாதுகாப்பு மனிதனுடைய உரிமைகள் மதிக்கப்படுவது இந்த தேசிய பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டுதான் என்ற கருத்தை கதீப் அவர்கள் சொல்லி இறுதியாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மனிதர்களை நீங்கள் நிம்மதி அடைந்தால், பாதுகாப்பு பெற்றால் நீங்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தொழுகை என்பது மீன்கள் மீது கடமையாக்கப்பட்டதாகவும் நேரம் குறிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது என்ற சூரா அன்னிசாவுடைய 103வது வசனத்தையும், அதே போல அல்லாஹூத்தால் அல்குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுதுவாருங்கள். குறிப்பாக நடுநேர நடுத்தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய அசருடைய தொழுகையை நீங்கள் பேணுதலாக தொழுதுவாருங்கள். அல்லாஹின் பக்கம் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் தொழுகைக்காக வேண்டி தயாராக பயபக்தியோடு தொழுகைக்காக நீங்கள் எழுந்து நில்லுங்கள். அப்படி நீங்கள் பயந்தால், அதாவது சலாத்துல் ஹோஃபை பற்றி, அதாவது பயத்துடைய சந்தர்ப்பத்திலே தொழுகின்ற ஒரு தொழுகை இருக்கிறது, பயத்துடைய சந்தர்ப்பத்தில் கூட தொழுகையை விட முடியாது அல்லாஹ் சொல்கிறான். அப்படி உங்களுக்கு சரியான முறையில் நின்று கொண்டு ஒரு குசுஜூதுகளை சரியாக பேணி தொழ முடியாத ஒரு சூழல், பயங்கரமான ஒரு அச்சம் நிறைந்த ஒரு சூழல் உண்டாகினால் நீங்கள் நடந்து அல்லது வாகனத்திலே பயணித்து அந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற அந்த சலாத்துல் ஹோஃபை பற்றி, அச்ச நேரத்தில் தொழப்படக்கூடிய அந்த நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கக்கூடிய வசனத்தை கதீப் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா அமின்தும், அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைத்து விட்டால், அச்சம் தீர்ந்து பாதுகாப்பான ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகினால், அல்லாஹ்வை நீங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி இந்த தொழுகையை தொழுமாறு சொல்லியிருக்கிறானோ அந்த முறையிலே நீங்கள் தொழுங்கள். அல்லாஹு தாலா நீங்கள் அறியாத பல விடயங்களை உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறான். அதற்காக நீங்கள் அல்லாஹுவை நீங்கள் தொழ வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்ற சூரா பக்ராவுடைய 238வது 239வது வசனத்தை கதீபார்கள் ஓதி, அதே போன்ற அல்லாஹு தாலா ஹஜ்ஜை பற்றி பேசுகிற போது கூட என்ன சொல்கிறான், உங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தால் தான் நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி தமத்து என்ற அந்த அமைப்பிலே அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்வதற்காக நீங்கள் வர வேண்டும். வருகிற போது ஹஜ்ஜை முடித்துவிட்டு நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அங்கும் அல்லாஹு தாலா இங்கு கதீபார்கள் பேச வருவது ஷேக் அவர்களே அந்த ஹஜ்ஜை பாதுகாப்போடு சம்பந்தப்படுத்துகிறார்கள். ஃபைதா அமின்தும், அப்ப ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வதற்கும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது, தொழுகையை முறையாக தொழுவதற்கும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதே போல அல்லாஹு தாலா குர்ஆனிலே பாதுகாப்பை பற்றி, தேசிய பாதுகாப்பை உருவாக்கக்கூடிய சில வணக்கங்களை குர்ஆனிலே சொல்கிறார். அந்த வணக்கங்களை கதீப் அவர்கள் சொல்லி ஹுத்பாவை முடிக்கிறார்கள். அதாவது சூரா 100:55 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த உலகத்திலே ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா வாக்களித்திருக்கிறான், உலகத்தில் அவர்களை அல்லாஹ் அவனுடைய பிரதிநிதிகளாக ஆக்கி, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை எப்படி இந்த உலகத்தில் நிம்மதியாக அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக வாழ வைத்தானோ, அதே போன்று யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்து வாழ்வார்களோ அவர்களையும் அல்லாஹு தாலா தன்னுடைய பிரதிநிதிகளாக நிம்மதியாக வாழ வைப்பான். அதே போன்று அல்லாஹு தாலா அவர்களுடைய மார்க்க விவகாரங்களை, மார்க்க கடமைகளை சரியாக செய்வதற்கான அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். தவளி என்று சொல்கிற வழிவகைகளை, மார்க்க அனுஷ்டானங்களை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற இதர இஸ்லாமிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதற்கான சாத்திய
சாத்தியமான ஒரு சூழலை அல்லாஹ் உண்டு பண்ணி கொடுப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறான். எனவே அதே போன்ற அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சத்தை போக்கி அம் என்று சொல்லுகிற பாதுகாப்பை கொடுப்பான். எப்போது ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்வார்களோ அப்போது அந்த அடியார்கள் அல்லாஹ் ஒரு நிபந்தனையை போடுகிறான், அவர்கள் என்னை வணங்க வேண்டும், எந்த வகையிலும் எனக்கு அவர்கள் இணை கற்பிக்க கூடாது. இணை கற்பிக்காமல் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி அல்லாஹுவை மாத்திரம் விசுவாசம் கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி யாரெல்லாம் நல்ல அமல்களை செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுடைய அச்சத்தை போக்கி அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பான். அல்லாஹ் அவர்களை உலகத்திலே பிரதிநிதிகளாக ஆக்குவான். அதே போன்று இஸ்லாமிய கடமைகளை சரியாக செய்வதற்கான அவகாசத்தை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்ற அந்த ஆழமான அர்த்தங்கள் நிறைந்த அந்த வசனத்தை ஓதி ஹதீப் அவர்கள் அந்த முதலாவது ஹுத்பாவை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். நேர்களே, இரண்டாவது பகுதியை நேர்களுக்கு மொழிபெயர்ப்பதற்காக ஹம்து சலவாத் வசியத்துக்கு பின்னால் இரண்டாவது ஹுத்பாவிலே ஹதீப் அவர்கள் நலவுகளின் பக்கம் அமல்களின் பக்கம் விரைந்து தக்வாவோடு செயல்படுங்கள், அது அப்படியான போட்டி மனப்பான்மையுடன் ஈடுபடுங்கள், பாவங்களை விட்டும் அழிவு பாதையில் செலுத்தக்கூடிய நடவடிக்கைகள் விட்டு தூரமாகுங்கள், இந்த உலகத்தை மறுமைக்காக வேண்டி தயாரிப்பு செய்கின்ற கட்டுச்சாதனங்கள் தயாரிக்கும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தக்வாவை வசிய செய்துவிட்டு அந்த எப்படியான சொர்க்கம் என்றால் அந்த சொர்க்க மறுமையில் நமக்கு கிடைக்கின்ற தங்குமிடம் அந்த இன்பங்கள் அது முடியாது, எந்த விதத்திலும் அது குறையாது. அதே போன்று இந்த நாம் அமல்களை கொண்டு போட்டி போடுவது தக்வாவை நீங்கள் கடைபிடிப்பது எதுக்கென்றால் மிக உஷ்ணமான அகோரமான நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, அதே போன்று ஆழமான நரகம் அப்படியான அந்த நரகத்துடைய ஆழத்திலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஈடேற்றம் பெறுவதற்காக வேண்டி நரகவாதிகளுடைய அந்த உணவை சொல்கிறார்கள். இரண்டு வகையான மரங்கள், ஜக்கூம் என்றால் துரு நாற்றம் வீசக்கூடிய மரம், லரி என்றால் முள்ளு மரம், இவைகள் தான் உணவு, அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த நரகவாதிகளுக்கு இரும்பு சுத்தியல்களால் அடிக்கப்படும். அவர்கள் அங்கிருந்து வெளியாக முயற்சிக்கும் பொழுதெல்லாம் அங்கிருக்கின்ற வருத்தம் கவலை தாங்க முடியாமல் வெளியாக போகும் பொழுதெல்லாம் மீண்டும் நரகத்துக்குள்ளே அனுப்பப்படுவார்கள். அதே போன்று சொல்லப்படுபவர்களுக்கு இந்த எரிக்கும் கறிக்கும் வேதனையை நீங்கள் சுவையுங்கள், அனுபவியுங்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஞாமத்துகளை அடைவதற்கும் இந்த நரகத்துடைய தங்குமிடத்துக்கும் இடையிலே அல்லாஹ் மௌத் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒவ்வொருவரும் கூடிய சீக்கிரம் நாடியபடி அல்லாஹ்வுடைய முடியும்படி மௌத்தாகத்தான் இருக்கிறோம். எனவே பொறுமையாக இருங்கள். உறுதி வாய்ந்த அந்த ரசூல் உலுல் அசம்கள் பொறுமை செய்தது போன்று நீங்கள் நபியை பார்த்தெல்லாம் சொல்கிறான், நீங்கள் அவர்களுடைய விடயத்தில் அவசரப்பட வேண்டாம், அவர்கள் அன்றைய நாள் தான் வாக்களிக்கப்பட்ட விடயங்களை காணும் பொழுது அவர்கள் கொஞ்சம் நேரம் தங்கியிருந்தது போன்ற உலகத்திலே கொஞ்சம் நேரம் வாழ்ந்தது போன்றிருக்கும், நிச்சயமாக அடைய வேண்டிய இடத்தை அடைந்து விட்டார்கள், ஏற்கனவே எத்தி வைக்கப்பட்ட விடயம் நிச்சயமாக காஃபிர்கள் பாசிக்குங்கள் பாவிகள் தான் தண்டி அழிக்கப்படுவார்கள் என்ற சூரா அஹ்காம் 35 வசனத்தின் மீது அல்லாஹ்வுடைய அடியார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பிறை காணும் பொழுது அந்த அம்னுடைய பாதுகாப்புடைய துவாவை ஞாபகப்படுத்துகிறார்கள். தலைப்பிறை காணும் பொழுது யாழ் இந்த பிறை எங்களுக்கு பாதுகாப்புள்ளதாக நிம்மதி உள்ளதாக ஈமான் விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடியதாக மிக பாதுகாப்புக்குரியதாக நிம்மதிக்குரியதாக இஸ்லாத்துடைய வலிமையங்களை நம்மளே கொண்டு வரக்கூடியதாக ஆக்கிவை என்று சொல்லிவிட்டு பிறையை பார்த்து ரப்பி ரப்புக்கல்லா என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லா தான், உன்னுடைய இஷ்டத்துக்கு உதிக்கவும் முடியாது, உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ மறையவும் முடியாது என்று பிறையை பார்த்து அந்த ஈமானிய வசனத்தை சொல்வார்கள். அவர்களே முதலாவது ஹுத்பாவோடு ஹதீப் அவர்கள் சம்பந்தப்படுத்துகிறார்கள். அவனுடைய ஒரு ஒவ்வொரு மாதத்துடைய தலைப்புறை என்று சொல்கிற போது புதியதொரு மாதத்தை நாங்கள் சந்திக்கிறோம் ஆரம்பிக்கிறோம். அந்த நேரத்தில் கூட யாரில் இந்த மாதத்தில் நிம்மதியாக நான் வாழ வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் பாதுகாப்பை தான் அல்லாஹிடத்தில் முதலாவது அகிலபு அலைனா பில் அம்ன் என்று ஈமானுக்கு முன்னால் அம்னை கேட்டிருக்கிறார்கள், பாதுகாப்பை கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த தலைப்புறையை கூட நிம்மதியான ஒரு துவாவை வேண்டியவர்களாக நாங்கள் காக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் மஸ்தூர் அவுராத்தன் துவா சொல்லி எங்களுடைய குறைகளை மறைப்பாயாக, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற திடுக்கங்களை பயங்களை இல்லாமலாக்கி அபயத்தை உண்டு பண்ணுவாயாக, நிம்மதியை உண்டு பண்ணுவாயாக, எங்களுடைய முன்பின் எங்களுடைய பாதுகாப்பு வழங்குவ மேல் கீழ் வலது இடது சகல திசைகளும் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக, நாங்கள் திடீரென்று எங்களுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து திடீர் ஆபத்துக்கள் தாக்கப்படுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. சேகல திடீர் ஆபத்து பூமியிலிருந்து ஆபத்துகள் எதிர்பாராத விதமாக மிக முக்கியமான ஆழமான துவா இல்ல இயற்கை அனர்த்தம் என்று சொல்லி இயற்கை அனர்த்தம் என்று சொல்கிறோம். அது அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்பட்டது என்றாலும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாங்க. அதே போன்று எங்களுக்கு மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது. ஒரு வாழ்க்கை என்பது நிம்மதி இல்லாமல் எந்த விதத்திலும் அது சீராகாது, பாதுகாப்பு இல்லாமல். அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹ் அருளில் இருக்கக்கூடிய பாக்கியங்களை அவன் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு பாதுகாப்பு தேவை. மக்களுக்கு வாழ்க்கை மக்களுக்கு அந்த வாழ்க்கையின் மூலம் பயனடைவதற்கு நிம்மதி இல்லை என்றிருந்தால் பாதுகாப்பு இல்லை என்றிருந்தால் எந்த பயனும் வாழவே முடியாது.
எனவே எல்லாவிடத்தில் நிம்மதியை கேளுங்கள், ஈமானை கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஞாபகப்படுத்தியவர்களாக, பாவங்களை விட்டுதுங்கள், மனுவிச்சை விட்டுதுங்கள், அநியாயம் தனக்கு இழைப்பதை விட்டும் பிறருக்கு அநியாயம் இழைப்பதை விட்டும், பாவத்தின் மூலம் தனக்கு அநியாயத்தின் மூலம் மற்றவர்களுக்கு, அது ஒரு காஃபிராக இருந்தால் கூட அவருக்கு நாங்கள் அநியாயம் இழைப்பதும் கூட, அது எங்கள் அடியாருக்கும் அடியார்களுக்கிடையே அடியாமல் இப்போ அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். முதலாவது தன் மீது ஹராமாக்கி கொண்ட அல்லாஹ் அடியார்களுக்கு ஹராமாக்கிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய நியமத்தின் நன்றி செலுத்துங்கள். நிம்மதி பாதுகாப்பு கிடைத்ததுக்காக வேண்டி, பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்புக்கு குறிப்பாக நன்றி செலுத்துங்கள்னு சொல்லிவிட்டு, ஒரு அடியார் யாராவது ஒருவர் அல்லாஹுக்கு வழிபட்டு துப்பாக்கியம் அடைவாரா? அடைய மாட்டார். யாராவது ஒரு அல்லாஹுக்கு மாறு செய்து நட்பாக்கியம் அடைவாரா? அதுவும் முடியாது. எனவே நல்லவர் நட்பாக்கிய, நலவு செய்வர் நட்பாக்கியசாலி, பாவம் செய்வர் துப்பாக்கியசாலி என்று சொல்லிவிட்டு, அல்ல நல்லவர்களையும் நல்லவர்களாக பிறரை மாற்றுகின்ற சீர்திருத்த பணிகளில் ஈடுபடுபவர்களையும் அல்ல நேசிக்கிறான். குழப்பவாதிகளை எல்லாம் வெறுக்கிறான். எனவே அடியாரே, நீங்கள் உங்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் இருக்கின்ற தொடர்பை சீராக்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் அடியார்களுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்களை அல்லாஹ் சீராக்குவான் சொல்லிவிட்டு, யார் எல்லாருமே முழு விடயங்களையும் பொறுப்புசாலி தவக்குள் வைப்பார், அல்லாஹ் அவருக்கு போதுமானவன், அல்லாஹ் நிச்சயமாக தன்னுடைய காரியங்களை மிகைக்கக்கூடியவன், தன்னுடைய கட்டுப்பாட்டில் அனைத்து காரியங்களையும் நடத்தி முடிக்கக்கூடியவன். அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவை முடிவு செய்திருக்கான். தலாக்குடைய தலாக்குடைய மூன்றாவது வசனத்தையும், அதே போன்று நாங்கள் நல்லவர்களுடைய நல்ல அமல்கள் செய்தவுடைய கூலியை வீணாக்க மாட்டோம் என்று சூரா கஹஃபுடைய 30வது வசனத்தை ஓதி, நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்லி நீண்ட ஒரு துஆவை வேண்டியவர்களாக ஹதீப் ஹுதைஃபி ஹஃபிழஹுல்லா அவர்கள் அந்த ஹுத்துபாவிலிருந்து முழுமையாக விடை பெறுகிறார்கள். ஆம்னியர்களே, மதீனாவுடைய அந்த இரண்டாவது ஹுத்பாவுடைய பகுதி, அது மிகவும் சுருக்கமாக அமைந்திருந்தது. அதை ஷேக் ஆஷிக் ரஷாதி ஹசரத் அவர்கள் அழகாக மொழிபெயர்த்து வழங்கினார்கள். ஷேக் அவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹொத்துபா, அதுவும் தக்குவாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஹொத்துபாவாக அமைந்திருக்கிறது. அந்த ஹொத்துபாவுடைய முதல் பகுதியை நேர்களுக்காக மொழிபெயர்த்து வழங்குங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹத்தீப் ஷேக் முகமது சலீம் ஹஃபிதுல்லா அவர்கள், அவர்களை பற்றி நாங்கள் விவரித்திருக்கிறோம். தக்குவாதாரிகள், அதாவது உறுதியாக நின்று தக்குவாவோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும், அல்லாஹ்வை வணங்குவதற்கு இஸ்லாத்தின்படி வாழ்வதற்குரிய வழிவகைகளை மேற்று கொடுப்பது தான் கூலி என்ற தலைப்பிலே ஹம்து சலவாத் வசிய தக்குவாவுக்கு பின்னால், மூமிங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக ஒரு எச்சரிக்கையான ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்கள், இஸ்லாத்துடைய முடிச்சுகள் ஒன்றன் ஒவ்வொன்றாக அது அவில ஆரம்பிக்கும், ஒவ்வொன்றாக முடிச்சு இல்லை அழிய ஆரம்பிக்கும். அப்படி ஒவ்வொன்றாக இஸ்லாத்துடைய அடிப்படை விடயங்கள் குறைந்து கொண்டு வருகின்ற பொழுது மக்கள் அதை அடுத்ததிலே தொங்கிக் கொண்டிருப்பார்கள். எனவே அதில் மிக முதலாவதாக குறையக்கூடிய ஒன்றுதான் இந்த ஹுக்கும் என்று சொல்லக்கூடியது, அதாவது நீதியான தீர்ப்பு முடிவு. அதே போன்ற அவருடைய கடைசியாக கழட்டப்படக்கூடிய ஒரு இஸ்லாத்துடைய அடிப்படை தான் தொழுகை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பாதுகாப்பு பணியில் தன்னை அர்ப்பணித்த தியாகிகளே, இஸ்லாத்துடைய அந்த முடிச்சுகள் இஸ்லாத்துடைய ஒரு பகுதி, அதை இஸ்லாத்துடைய மிக முக்கியமான பற்றி பிடிக்க வேண்டிய விடயம். அதிலே நாங்கள் குறையற்படுவென்பன் நாங்கள் என்ன செய்வது? அதை அவிழ்த்து விடுவது, அதிலிருந்து இஸ்லாத்துடைய அடிப்படைகளை விட்டு நாங்கள் ஒதுங்கி புறக்கணித்து நடப்பது. ஆச்சரியமான விடயம் என்று தெரியுமா? முஸ்லீம்கள் ஒவ்வொரு இஸ்லாத்துடைய அடிப்படை முடிச்சுக்களும் அவிழும் பொழுது அவர்கள் இன்னுமொன்றை பற்றி பிடிக்க முயற்சிப்பது கிடையாது, மாறாக அவர்கள் அங்கிருந்து இன்னுமொன்றுக்கு மாறுகிறார்கள், இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறெங்கோ கவனம் செலுத்துகிறார்கள். நாங்கள் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்வதை நாளாந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப கட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆரம்ப கட்டத்திலே நபித்துவத்துக்கு பின்னால் ஹிலாஃபத்தை ஏற்படுத்தி இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்ததுக்கு பின்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கப்படி முடிவெடுக்கின்ற உலமாக்கள், அதே போன்று மார்க்க அறிஞர்களுடைய கையில் அல்லாஹ் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அது கடைசி காலம் வரைக்கும் இஸ்லாத்துடைய தீர்ப்பு, இஸ்லாத்துடைய சட்டம் உலகத்தில் அமுலாக்கப்படும். அது கடைசி சென்ற காலத்துடைய ஆரம்ப கட்டமும் அப்படித்தான். அதே போன்று இஸ்லாத்துடைய அப்படியான விடயங்கள் குறைந்து வருகின்றன. இஸ்லாத்துடைய சட்டப்படி, குரான் ஹதீஸின் படி தங்களுடைய நடவடிக்கைகளை, தீர்ப்புகளை, சட்டத்திட்டங்களை அமைத்து கொள்ளாத பொழுது பல கேவலங்களுக்கும் அழிவு நாசங்களுக்கும் இஸ்லாமிய சமூகம் முகம் கொடுத்து வருவதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மூமின்களே, நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் தானே அடக்கப்படக்கூடிய, அதட்டப்படக்கூடிய அனாதைகளை பற்றி. அந்த அனாதையுடைய விடயத்தில் அடக்கப்படுவது, அதட்டப்படுவதை பற்றி நாங்கள் கேட்கிறோம். இன்று இஸ்லாமிய சமூகம் அனாதையாக இருக்கிறது, அடக்கி ஆளப்படுகிறது. அதே போன்று அதனுடைய தாயையும் தந்தையும் இழந்து தவிக்கிறது இஸ்லாம் என்று சொல்லிவிட்டு, ஒரு தலைமைத்துவம் தேவை முஸ்லிம்களுக்கு, உண்மையான தீன் துனியாவுடைய தலைமைத்துவம் தேவை. அதே போன்று அதனுடைய கண்ணியமான, ஏற்கனவே இருந்த கண்ணியத்தை அடைவதற்கு, ஏற்கனவே முன்னாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்த இப்படியான கூட்டத்தில் அந்த முஸ்லிம்கள் சேராமல் இருப்பதற்கு, அதாவது என்ன, ஒரு பயங்கரமான பசியுள்ள ஆடுகளை பற்றி வர்ணித்தார்கள். மழை பெய்யக்கூடிய இருளான ஒரு இரவிலே
அப்படி அந்த வர்ணித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு குர்ஆன் வசனத்தை ஒதுக்காட்டை தொடர்படுத்துகிறார்கள். உங்களுக்கு எந்த சோதனை ஏற்பட்டாலும் அது நீங்கள் உங்களுடைய கரங்களால் சம்பாதித்து கொண்டது, அதை உங்கள் கரங்களால் சம்பாதித்து கொண்டது. ஆனால் அதிகமான விடயங்கள் எல்லாம் பாவங்களை மன்னித்து நடக்கிறான், மன்னித்து விடுகிறான். ஷூராவுடைய 30வது ஆயத் சூரத்து ஷூரா. மூமின்களே, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஒரு இஸ்லாத்துடைய அழைப்பு பணியை பொறுப்பை சிரமேற்று செய்தார்கள். அதிலே 13 வருட காலங்களுக்கு பின்னால் அரஃபாவுடைய அந்த மலையில் அரஃபா மைதானத்தில் நின்றவர்களாக கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள் சூழ்ந்திருக்க மிக முக்கியமான ஒரு தூதை முன்வைத்தார்கள். முக்கிய முக்கியமான ஒன்றை உணர்த்தினார்கள். சொன்னார்கள், ஷைத்தான் இருக்கிறானே இந்த பூமியிலே, அவன் வணங்கப்படுவது, அதாவது அவனை மற்றவர்கள் வணங்குவதை மட்டும் நிராசையாகிவிட்டான். என்றாலும் ஏனைய விடயங்களில் ஷைத்தானுக்கு மக்கள் கட்டுப்படுவார்கள் என்ற ஒரு திருப்தி அவனுக்கு இருக்கிறது. ஏனைய விடயங்களில் வழிகெடுக்கலாம், ஆனால் அதை நீங்கள் அற்பமாக கருதுகிறீர்கள். சில அற்பமான விடயங்கள் உங்களுடைய செயற்பாடுகளில் அதிலே ஷைத்தானுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடுகிறீர்கள். எனவே எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள். நான் உங்களுக்கு மத்தியிலே ஒரு அடிப்படையான 2 விடயங்களை விட்டு சென்றிருக்கிறேன். நீங்கள் அதை பற்றி பிடித்து கடைபிடித்து வாழும் பொழுது வழி தவற மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் கிதாபுல்லா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், சுன்னஹ் ஹதீஸ். முஸ்லிம்களே, சஹாபாக்கள் இந்த அமானதத்தை உரிய முறையில் சுமந்தார்கள். நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் இதோ சாது இப்னு ரபி ரஹிமஹுல்லா உஹது போரிலே அவர்கள் தன்னுடைய அந்த கடைசி நேரத்தினுடைய மூச்சை விடும் பொழுது சஹாபாக்களை பற்றினார்கள். சஹாபாக்களே, உங்களுடைய நபிக்கு கூட ஆபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த தங்கடமும் கிடையாது. நீங்களும் போராட வேண்டும். இஸ்லாத்துக்காக வேண்டிய உங்களுடைய பிரச்சார பணிகளிலே உங்களுடைய தியாகங்களை முன்வைக்க வேண்டும். உங்களுக்கு உங்களிலே ஒரு கண் பார்வை கண் சிமட்டும் ஒரு சக்தி இருக்கும் அளவுக்கு கூட நீங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட வேண்டும். அதே போன்று சஹாபாக்கள் உண்மையிலே உறுதி கொண்டார்கள் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் 2 விடயங்களை கொண்டுதான் பாதுகாப்பும் உறுதிப்பாடும். ஒன்று, தீனிலே உறுதியாக இருப்பது, அதே போன்று இஸ்லாத்துடைய சட்டத்தங்களை கடைபிடிப்பது. 2வது விடயம், முஸ்லீம்களுக்கென்று ஒரு பொதுவான ஒரு தலைமைத்துவம், இஸ்லாத்துக்கென்று முஸ்லீம்களுக்கென்று ஒரு தலைமைத்துவம் உருவாகுவது. அதுதான் இந்த உம்மத்துடைய ஆன்மா, அந்த உம்மத்துடைய உயிர், அதே போன்ற மூச்சே சிறந்த ஒரு தலைமைத்துவம் தான். சஹாபாக்கள் அந்த 2 விடயங்களையும் தலைமைத்துவத்தை கட்டுப்பட்டார்கள், இஸ்லாத்திலே உறுதியாக இருந்தார்கள். எனவே அந்த காலத்தில் அவர்கள் அடைய வேண்டியதை அடைந்து கொண்டார்கள். அதே போன்று இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை பேணி பாதுகாத்து நடந்தார்கள். நேர்வழி நடந்த ஹலீஃபாக்களுடைய காலம் இருந்தது. நபித்துவ போங்கிலே, நபித்துவ பாணியில் அவர்கள் வாழ்ச்சி செய்தார்கள். முஸ்லிம்கள் என்று இஸ்லாத்துடைய முடிச்சுகள், இஸ்லாத்துடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய அந்த உறுதிகள் ஒவ்வொன்றாக தளர ஆரம்பிக்கின்றன. சஹாபாக்கள் மடமைகால ஜாஹிலியா கால அந்த நூதனங்களை வழிகேடுகளை இஸ்லாத்துடைய வழிகளிலே அப்படியே தகர்த்தார்கள், இல்லாமலாக்கினார்கள். நாங்கள் இன்று இஸ்லாத்துடைய நம்முடைய வீடுகளுக்குள்ளே மடமைகால ஜாஹிலியா கால விடயங்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்கள் துனியாவுடைய மோகத்துக்கு முத்தலாக் விவாகரத்து கொடுத்தார்கள், ஒதுக்கிவிட்டார்கள். நாங்கள் இன்று குப்பை கூலங்களை கொண்டு பொருந்திக் கொள்கிறோம், துனியாவுடைய அற்ப சொற்ப இன்பங்களை நாங்கள் சந்தோஷமாக பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஜாஹிலியா கால முடிவெடுக்கிறீர்களா, ஜாஹிலியா கால முடிவெடுக்கிறீர்களா, அதை தேடுகிறீர்கள், அப்படியான முடிவை தேடுகிற குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். யார் அல்லாஹவை விட சிறந்த சட்டம் சிறந்த முடிவை செய்யக்கூடியவன், சிறந்த சட்டங்களை ஏற்கக்கூடியவன், யக்கீன் உள்ளவர்களுக்கு, உண்மையான ஈமான் உறுதியுள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டம் தான் மிக சிறந்ததென்ற அந்த குர்ஆன் வசனத்தை மாயிதாவுடைய 50வது வசனத்தை ஓதி முஸ்லீம்களை தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களின் படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள், இஸ்லாத்துடைய எந்த விதமான பலகீனங்களை ஏற்படுத்தவில்லை. முஸ்லீம்கள் இன்று ஏன் இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்களை தகர்க்கிறார்கள், இல்லாமலாக்குகிறார்கள்? முஸ்லீம்கள் சிலர் தொழுகிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் பொய்ப்பழக்கம் உள்ளவர்களார்கள், பொய் பேசுகின்ற பழக்கம், உறவு முறைகளை துண்டித்து வாழ்கின்ற பழக்கம். முஸ்லீம்களே சிலர்கள் அவர்களுடைய மனைவி மக்கள் பெண் பிள்ளைகள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அலங்கரித்து கொண்டு உடலை மறைக்காமல் செல்கின்ற நிலைமையில் இருக்கிறார்கள். இது கவலைக்குரிய விடயம். அதே போன்று அரைகுறை ஆடைகளோடு ஜாஹிலியா காலத்திலே பெண்கள் சுற்றியது போன்று அரைகுறை கவர்ச்சி ஆடைகள் அணிந்து கொண்டு வெளியே செல்கிறார்கள். முஸ்லீம்களிலே சற்றுத்தெளிவான பகிரங்கமான நயவஞ்சகர்களும் சிலர் இருக்கிறார்கள். அதே போன்று முஸ்லீம் அல்ல காபிர்களோடு நெருங்கிய நட்பு வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு முஸ்லீம்களை பகைத்து விட்டு முஸ்லீம்களை ஒதுக்கிவிட்டு முஸ்லீம் அல்லாதவர்களோடு நட்பு பாராட்டுகின்றவர்களும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இஸ்லாம் எப்படி பாதுகாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு மனிதர்
இப்படி மக்களுடைய நிலைமை இருக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கு தௌஃபிக் செய்வான், அனுகூலமான நிலைமைகள் ஏற்படுத்துவான், எப்படி அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்வான், எப்படி அவருடைய தாயகங்களை அல்லாஹ் எப்படி விடுவிப்பான், ஆக்கிரமிப்புகள் எப்படி விடுவிப்பான் என்ற அந்த பலஸ்தீன மக்களுக்கு உணர்வூட்டுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய பாதுகாப்பினர் ஈடுபடக்கூடியவர்கள் உள்ளம் அல்லாஹ்வுடன், அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய வாழ்க்கை முறைகள் அல்லாஹ்வுடன் தொடர்பு படாமல் உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய விடுதலை கிடைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற விசுவாசமுடைய ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். மக்கள் என்பது இப்போ எப்படி மாறிவிட்டார்கள், 100 ஒட்டகங்கள் இருக்கின்றன, 100 ஒட்டகங்களில் பிரயாணம் செய்வதற்கு தகுதியான ஒரு ஒட்டகம் கூட இல்லை, பிரயோசனம் உள்ள ஒரு ஒட்டகம், ஏதாவது வேலை வாங்குவதற்கு தகுதியான ஒன்றும் இல்லாத அளவு மாறிவிட்டது. உண்மையான இறை விசுவாசிகளை, உண்மையான மீன்களை அடையாளம் காண்பது ஒரு சிரமம், சிரமமான ஒரு காலத்திலே வாழ்கிறோம் என்ற ஆதங்கத்தை தான் ஹத்தீப் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லுங்கள். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரப்பின் பக்கம் உண்மையாக மீளுங்கள், அல்லாஹ்வின் பக்கமே கவனம் செலுத்துங்கள், தொடர்பாகுங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் இந்த மிருகங்கள் எப்படி பிரயாணம் செய்ய தகுதியான இருக்குமோ, இஸ்லாத்துடைய தூதை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு வாகனமாக நீங்கள் மாறுங்கள், இஸ்லாத்துடைய தூதை முழு உலகத்துக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய தூதுவர்களாக நீங்கள் மாறுங்கள். அது கொள்கை ரீதியாக, இபாதத் ரீதியாக, வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல், அதே போன்று பண்பாடு நடத்தை, அனைத்து தூதுகள் எல்லாமே இஸ்லாம் தான். அது ஒவ்வொன்றுமே உங்களுடைய வாழ்க்கை திட்டம், வாழ்க்கையுடைய முறைகள், உங்களுடைய பாதுகாப்புக்கான வழிகள், உங்களுடைய தூய்மைக்கான வழிகள். இழிவை விட்டும், மற்றவர்களுக்கு அடிபணிவதை விட்டும், நாம் மற்றவர்களுக்கு முன்னால் அற்பமாகுவதை விட்டும், எங்களை பாதுகாக்கக்கூடிய இஸ்லாத்தின் முறைப்படி வாழும் வாழ்க்கையை தான் பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுடைய அந்த உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி இருக்கிறார்கள், நல்ல தீனை தந்து பாதுகாப்பை ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார்கள், பாதுகாக்கக்கூடிய காவலர்களை ஆக்கியிருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீனுக்கு நாங்கள் பொறுப்புக்கு மோசடி செய்வது, அதை அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான், மார்க்கத்துக்கு மோசடி செய்வது, துரோகம் செய்வது, மார்க்கத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லாமல் இருப்பது, எத்தி வைக்காமல் இருப்பது, நாம் வாழாமல் இருப்பது மோசடி. ஈமான்தாரிகளே, நீங்கள் உங்களுடைய அமானித பொறுப்புகளிலே மோசடி செய்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மோசடி செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்கள் விளங்கியவர்களாக தெரிந்து கொண்டு இப்படி செய்ய வேண்டாம் என்ற சூர் அன்பருடைய 27வது வசனத்தை ஓதிவிட்டு, நீ மூமிங்களே, அந்த காலத்திலே குறைஷி காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிமறிக்க முயற்சித்தார்கள், அல்லாஹ்வுடைய தீனை எத்தி வைப்பதை விட்டு தடுக்க முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நபியவர்களுக்கு முன்னால் அவர்கள் என்ன துனியாவுடைய விடயங்களை முன்வைத்து தடுக்க முயற்சித்தார்கள். எப்படி, உங்களை நாங்கள் அரபியர்களுக்கு தலைவராக்குகிறோம், அதே போன்று நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்டு நடப்போம், நீங்கள் தான் தலைவர் என்று தலைமைத்துவத்தை காட்டி, ஆசை காட்டி மார்க்கத்தை விட்டு கொடுக்க சொன்னார்கள். அதே போன்று பெரிய தலைமைத்துவம் உங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் உங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியபடி கேட்கும். அதே போன்று பொருளாதார வளங்கள், பண உதவிகளை பணத்தை காட்டி உங்களுடைய இந்த தீனுடைய பணியை விடுங்கள், உங்களை பெரிய பணக்காரனாக்குகிறோம். அதே நபியர்கள் புறக்கணித்தார்கள், ஆட்சி அதிகாரத்தையும் புறக்கணித்தார்கள், அதே போன்று பணத்தை காட்டி மார்க்கத்தை விற்கின்ற அந்த விடயத்தையும் புறக்கணித்தார்கள். அதே போன்று மிக அழகான பெண்ணை காட்டுங்கள், உங்களுக்கு நாங்கள் மனமுடித்து தருகிறோம், மனதுக்கு பிடித்த பெண்ணை காட்டுங்கள், உங்களுக்கு நாங்கள் மனமுடித்து தருகிறோம், அந்த கோரிக்கை நபியாக நிராகரித்தார்கள். ஏனென்ற தலைமைத்துவம் தீனிலும் துனியாவிலும் உண்மையான ஈமான், உண்மையான மூமினுக்கு இவைகளை கொண்டு கிடைக்காது. அதே போன்று முஷ்ரிக்கீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வந்து ஷேப் அபி தாலிபிலே முற்றுகையிட்டார்கள், பொருளாதார தடை விதித்தார்கள், பசியிலே சாக வேண்டும், அழிய வேண்டும் என்று. ஆனால் 3 வருடங்கள் பொறுமையாக இருந்தார்கள், நன்மை அல்லாவிடம் எதிர்பார்த்தார்கள் மூமின்களும் நபியவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தேவை இருந்தது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் உலகத்திலும் ஹயாத்தாக வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் உயிர் பெற வேண்டும். அல்லாஹ் எப்படி மாட்டினான், அந்த கரையான் அரித்தது அந்த உடம்படிக்கையை, அதே போல உடம்படிக்கை அப்படியே இல்லாமலாகிவிட்டது. எனவே அது திடீரென்று அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது, கரையான் அரித்தது. இரண்டாவது விடயம், அந்த குறைஷி தலைவர்கள், குறைஷி காவலருடைய தலைவர்கள் அந்த உடம்படிக்கையை முறிக்க நினைத்தார்கள், அதுக்கு ஏற்றவாறு அது முறிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதே போன்று அவர்கள் நாடியே நடந்தது. முஸ்லீம்கள் இன்று எண்ணிக்கை பல மில்லியன் கணக்கில் வாழ்கிறோம், கோடிக்கணக்கிலே முஸ்லீம்கள் வாழ்கிறோம். ஆனால் இந்த முஸ்லீம்கள் இஸ்லாத்துடைய மார்க்கத்தை சின்ன பின்னமாக்கக்கூடிய இந்த பத்திரிகைகள், சஞ்சிகைகள், இப்படியான விடயங்களை கொண்டு இந்த ஏடுகள், அதே போன்று ஒப்பந்தங்கள் அதே போன்று முஸ்லீம்களுடைய மான மரியாதைகளே சீர்குலைக்கக்கூடிய விடயங்கள். முஸ்லீம்கள் அரபிகள் என்று எண்ணிக்கை பல 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 லட்சம் பேர், பல கோடிக்கணக்கான மக்கள் இருந்தும் அவர்கள் தங்களை அல்லாஹ்வுடைய குரான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கு ஏற்றவாறுனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், எண்ணிக்கை கூடுதலாக இருப்பது சரிவராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே, நபியருடைய மார்க்கத்தில் நபியவர்கள் எந்த பாணியிலே முயற்சித்தார்கள், அந்த பாணியில் அதற்கு ஒத்தாசை உதவி புரிவதன் மூலம்தான் குறிப்பாக கிடைக்கும். ஃபிலஸ்தீனுடைய பூமிக்கு உதவி செய்ய வேண்டும், மஸ்ரா ரசூலில்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள்
இஸ்ராவுடைய பயணம் அந்த மாதத்தில் இருக்கிறோம் நாங்கள். ஆம், அந்த மாதம் ராஜுடைய அந்த பயணம் ஏற்பட்ட அந்த மாதத்தில் இருக்கிறோம். அந்த பூமி பலஸ்தீனுடைய பூமியுடைய நிலைமையை சொல்லி காட்டி அதுக்கு நாங்கள் ஒத்தாசை புரிய வேண்டும், அதனுடைய விடுவுக்காக வேண்டி நாங்கள் போராட வேண்டும் என்று சொல்லிவிட்டு நிச்சயமாக அல்லாஹ் இந்த சட்ட ஆட்சியாளர்கள் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான உன்னதமான இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்களை முறித்து விட்டார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய சட்டங்களை நாம் ஹயாத்தாக்குவது, அதை அழிக்க முயற்சிப்பதல்ல. ஏனென்றால் நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது இஸ்லாத்துக்கா இஸ்லாத்துடைய விடயத்தில் மாத்திரம், இஸ்லாம் மாத்திரம் அதே போன்று தூய்மையாக நடைபெற வேண்டும். இஸ்லாத்திலே நேர்மை நீதி இஸ்லாத்தில் மாத்திரம், நன்மை ஏவி தீமையை தடுப்பது இஸ்லாத்தில் மாத்திரம். அதே போன்று மக்களுக்கு அந்த மதீனாவுடைய ஹத்தீபுடைய அந்த அதே தலைப்பில் இந்த தலைப்பு பொருந்துகிறது. பசியிலிருந்து உணவளிப்பது, பயத்திலிருந்து அபயமளிப்பது வெறும் இஸ்லாத்தில் மாத்திரம்தான் காட்டப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் என்று அது தலை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம், நல்ல ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், நேர்மையாக உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு போன்ற தலைமைத்துவத்தின் பக்கம் தேவைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவு நீதியான ஆட்சி என்றால் பாதையிலே குன்றும் குழியுமாக இருக்கும் பொழுது ஒரு கோவேறு கலது அந்த குன்று குழியிலே அந்த இரடி விழுந்தாலும் அதையும் அல்லாஹ் என்னிடம் கேட்பான் என்று கவனம் செலுத்தியவர்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம் அவர்களே, ஒரு கோவேறு கழுதை பாதையிலே குழியிலே குன்றும் குழியுமான பாதையிலே சரிக்கு விழுந்து செத்து விட்டால் என்னுடைய ஆட்சி காலத்தில் அதையும் அல்லாஹ்விடம் கேட்பான் என்று பாதையை செப்பனிட்டார்கள். இன்று மக்களுடைய தேவைகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இன்று வெறும் நாங்கள் இஸ்லாத்துடைய சட்டங்களை விட்டு கொடுத்துவிட்டு இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களை விட்டு கொடுத்துவிட்டு மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி அழுது புலம்பி எந்த பயனும் கிடையாது என்ற உருக்கமான ஒரு வேண்டுகோளை வேண்டிக் கொண்டவர்களாக சுருக்கமான அழகான ஒரு துவாவை செய்தவர்களாக துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் மன உறுதியோடு துவா கேளுங்கள். ஹத்தீப் மிம்பர்லே முதலாவது ஹொத்துபாவுக்கு இரண்டாவது ஹொத்துபாவுக்கு இடையில் அமரும் பொழுது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தியவர்களாக முதலாவது ஹொத்துபாவிலிருந்து விடை பெறுகிறார்கள். ஆம்னியர்களே, இவ்வளோ நேரமாக அஷேக் ஆஷேக் ரஷாதி ஹதரத் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த அழகான ஹொத்துபாவை அதனுடைய முதல் பகுதி நேர்களுக்காக மொழிபெயர்த்து வழங்கினார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இரண்டாவது ஹொத்துபா முதலாவது ஹொத்துபாவோடு சம்பந்தப்பட்டதாக அமைந்திருந்தது. அதிலே ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொன்னதன் பின்பு ஈமான் கொண்ட முஸ்லீம்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எம்மாத்திரமான சோதனைகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டது. ஏற்பட்ட நேரத்திலே நபி அவர்கள் பொறுமையை கடைபிடித்தார்கள். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் நான் பொறுமை செய்வதனூடாக அல்லாஹு தஆலா எனக்கு நல்ல பல வெகுமதிகளை விமோசனங்களை தருவான் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா தனக்கு ஒப்படைத்த அந்த ரிசாலா என்று சொல்கிற தூதை சரியாக மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் நபியாக ரசூலாக இருப்பதோடு ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை வழிநடாத்துகின்ற ஒரு தலைவராக செயல்பட்டார்கள். சோதனைகள் இருக்கின்ற போதும் தான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தின் தலைவன் என்பதை நபி அவர்கள் மறக்கவில்லை. அல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த மனமான ஒரு வாழ்க்கையை மதீனாவுடைய வாழ்க்கையை கொடுத்தான். சோதனைகளுக்கு பின்னால் தான் ஆரோக்கியமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தான். அதே போல் அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் நபி அவர்களுக்கு இரண்டு விடயங்களை இரண்டு முக்கியமான விடயங்களை நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உணர்த்தினான். அதில் முதலாவது என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் என்ன, அதனுடைய பொறுமதி என்ன, மகத்துவம் என்ன என்பதை அந்த இஸ்ராவுடைய பயணத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு உணர்த்தி காட்டினான். இரவு நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து அந்த பலஸ்தீனத்தில் இருக்கின்ற ஜெருசலத்தில் இருக்கின்ற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் அந்த இரவு நேரத்தில் அந்த பயணத்தை நபி அவர்களை அல்லாஹு தஆலா அந்த பயணத்தின் மூலம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றான் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் எதை விளங்குகிறோம் என்றால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய இடம் அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடம், அது ஒரு முஸ்லீம்கள் வாழக்கூடிய பிரதேசம். மஸ்ஜிதுல் அக்ஸாவும் முஸ்லீம்களுக்கு சொந்தம், அந்த பகுதிகளும் முஸ்லீம்களுக்கு சொந்தம் என்பதைத்தான் அது எங்களுக்கு உணர்த்துகிறது. நபி அவர்களுக்கு கூட அல்லாஹ் அதை உணர்த்திருக்கிறான். எனவே நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் முஸ்லீம்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பிரதேசம் முஸ்லீம்களுடைய பிரதேசம் என்பதை உணர்த்துவதும் இந்த இஸ்ராவுடைய பயணங்களுடைய அடிப்படை நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இரண்டாவது விடயம் என்னவென்றால் அது இஸ்லாம், இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். இஸ்லாம் இன்று எப்படி மாறி இருக்கிறது என்றால் கடலிலே இருக்கக்கூடிய ஒரு மீனை கொண்டு வந்து தரையில் போட்டால் அந்த மீன் செத்துவிடும். அந்த மீனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், யாராவது தரையிலே போட்டார்கள் என்றால் மீண்டும் அந்த மீனை கொண்டு போய் கடலில் போட்டால்தான் அந்த மீன் உயிர் பெற்று அது உயிரோடு அந்த கடலிலே நிம்மதியாக வாழும். அதே போன்று ஹதீப் அவர்கள் சொல்வார், இஸ்லாம் என்பதும் அந்த மீனை போன்றுதான். அந்த இஸ்லாத்தை நாங்கள் இஸ்லாம் என்ற பேரில் இல்லாமல்
இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற போது, ஹுக்மோடு சட்டத்திட்டங்களோடு இஸ்லாத்தை சம்பந்தப்படுத்துகிற போது தான் இஸ்லாம் வளரும், இஸ்லாம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். பேரளவிலே இஸ்லாம் இருப்பதன் மூலமாக எந்த பயனும் கிடையாது. இஸ்லாத்தோடு இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். முஸ்லீம்கள் அல்லாஹுடைய கடமைகளை எடுத்து நடக்க வேண்டும். எனவே அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எங்களுக்கு தெரியும், அந்த இஸ்லாவுடைய பயணத்துக்கு பின்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பொறுமதியை நபி அவர்களுக்கு உணர்த்தியதன் பின்பு, அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான பிரதேசம் என்பதை உணர்த்தியதன் பின்புதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைத்த 13 வருடங்களுக்கு பின்னால் தான் மதீனாவுடைய அந்த ஹிஜ்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். ஏன்னா மதீனாவுடைய ஹிஜ்ராவுடைய பயணத்துக்கு முன்னால் நபி அவர்கள் செய்த பயணம் மக்காவிலிருந்து அல் இஸ்ரா என்ற பயணத்தின் மூலமாக மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய அந்த ஜெருசலத்துக்கு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அந்த பயணம், அது நபி அவர்கள் மக்காவில் பட்ட அந்த 13 வருட காலங்களாக பட்ட கஷ்டங்கள் தியாகத்துடைய ஒரு விளைவாக பிரதிபலனாகத்தான் அந்த இஸ்ராவுடைய பயணம் அமைந்திருந்தது. நபி அவர்கள் மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள் 10 வருடங்களாக. அதுக்கு பின்னால் தன் அல்லாஹு தஆலா நபி அவர்களை அந்த இஸ்ரா என்ற பயணத்தின் மூலமாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பிரதேசத்துக்கு அல்லாஹ் அவர்களை அழைத்து, அந்த பள்ளிவாசலுக்கு அழைத்த அந்த நிகழ்வை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே மக்காவில் இருக்கிற போது சொன்னார்கள், மனிதர்கள் என்னுடைய கையிலே வலது கையிலே சூரியனை, குறைஷிகள் முஸ்லீம் அல்லாத இந்த இஸ்லாத்துக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்ற இந்த குறைஷிகள் வலது கையிலே சூரியனையும் இடது கையிலே சந்திரனை வைத்தாலும் வைத்துவிட்டு தந்துவிட்டு இந்த மார்க்கத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள், இஸ்லாத்தை விட்டுவிடுங்கள் என்று சொன்னாலும் கூட நான் ஒருபோதும் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பு பயணத்தையும் நான் விடமாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால், இப்படியாக மார்க்கத்தில் உறுதியாக இருந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா நபி அவர்களையும் நபி அவர்களுடைய உம்மத்தையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொண்டு பைத்துல் மக்தீஸை கொண்டு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தினான். எனவே நாங்கள் நபி அவர்கள் எப்படி மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்களோ அதே போன்று நாங்களும் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லவா? நபி அவர்கள் எப்படி சோதனைகளுடைய நேரத்தில் பொறுமையாக இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் வரைக்கும், அதே போன்று நாங்களும் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லவா என்று ஹதீபர்கள் சொல்லிவிட்டு நாங்கள் அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும் அல்லவா, தௌபா செய்ய வேண்டும் அல்லவா என்று சொல்லிவிட்டு, இந்த கொரோனா என்ற நோய் ஏற்பட்டிருக்கிறது, கொரோனாவின் மூலமாக நாங்கள் பெறுகின்ற பாடம் என்ன? அல்லாஹின் பக்கம் நாங்கள் நெருங்க வேண்டும், பாவங்களை விட வேண்டும், உண்மையான முறையில் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹின் பக்கம் நாங்கள் மீள வேண்டும் என்ற பாடத்தை தான் கொரோனா என்ற இந்த நோய், இந்த சோதனை எங்களுக்கு உணர்த்துகிறது என்று ஹதீப் அவர்கள் சொல்லிவிட்டு, மறுமையுடைய ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே அல்லாஹோடு நாங்கள் நேரடியாக பேச வேண்டும், எங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான். எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே மொழிபெயர்க்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் அங்கே கிடையாது, அல்லாஹ் எங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான். அந்த நாளுக்காக நாங்கள் தயாராக வேண்டும். அந்த நாளிலே நாங்கள் அல்லாஹிடத்தில் என்ன பதில் சொல்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஹதீப் அவர்கள் கேட்டுவிட்டு, அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹோடு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹின் பக்கமே நாங்கள் உண்மையான முறையில் நாங்கள் மீள்வதை கொண்டு அல்லாஹோடு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தொடர்பை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய மார்க்க கடமைகளை அனுஷ்டானங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய மார்க்க கடமைகளை நீங்கள் உதாசீனம் செய்து விடாதீர்கள், உலகத்திலே உங்களுக்கு தேவையான ரிஸ்கை தேடுகின்ற விடயம், ஆரோக்கியம் சார்ந்த விடயங்களில் உலகம் சார்ந்த விடயங்களை அஸ்பாபுகளாக காரணிகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது, அந்த அந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்துடைய முடிச்சை நீங்கள் அவிழ்த்து விடக்கூடாது என்று ஹதீப் அவர்கள் சொல்லிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், அதாவது நீங்கள் எல்லோரும் கடைசி காலத்திலே அதிகமானவர்கள், உண்மையிலே ஹக்கிலே அவர்கள் வெளிப்படையாக இருப்பார்கள், உறுதியாக இருப்பார்கள் என்று சொன்னார்களே, அப்படியானவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களை நீங்கள் உறுதி கொள்ளுங்கள், நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கத்துக்கு விடிவு காலம் இருக்கிறது, வெற்றி இஸ்லாத்துக்கு இருக்கிறது, இஸ்லாத்துக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, முஸ்லீம்களுக்கு சிறந்த எதிர்காலம் வர இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லீம்கள் உங்களை விடவும் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள், ஆனால் மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள், மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்தார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்தான் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இன்று முஸ்லீம்கள் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் பலவீனமானவர்களாக, அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, இழிவை சம்பாதித்த நிலைமையிலே, கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இந்த இப்படியான சோதனைகளுக்கு பின்னால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடிய நிலைமையிலும் துன்யாவிலும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவான். அல்லாஹு தஆலா சூரா ரூமுடைய 4வது 5வது வசனத்தை ஹதீப் அவர்கள் ஓதுகிறார்கள், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே
அல்லாஹுடைய உதவியை கொண்டு முஸ்லீம்கள் சந்தோஷம் அடைவார்கள், ஆனந்தம் அடைவார்கள். அல்லாஹு தாலா நாடக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாகவும் கண்ணியம் நிறைந்தவனாகவும் அன்பு காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஏ முஸ்லீம்களே, அல்லாஹு தாலா கூடிய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அனந்தரமாக உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதே போன்று பைத்துல் மக்தீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பலஸ்தீனுடைய பூமியை கூட நபி அவர்கள் உங்களுக்கு அனந்தரமாக அதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கின்ற விடயத்திலும் தீனை பாதுகாக்கிற விடயத்திலும் அந்த அந்த அனந்தர சொத்தை சரியாக பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அப்படி நீங்கள் மாறினால் உலகத்தில் அல்லாஹுடைய பொருத்தம், உலகத்திலும் அல்லாஹுடைய வெற்றி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும், மறுமையிலும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் என்ற கருத்தை கூற்றை சொல்லி ஹத்தீப் அவர்கள் முஸ்லீம்களுக்கும் பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்களுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் பொதுவாக துவா செய்து அந்த ஹுத்பாவை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் நேர்களே, சகோதரர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமாக மூன்று இஸ்லாமிய புனித ஸ்தலங்களிலும் நிகழ்த்தப்பட்ட அந்த ஹுத்பாக்களுடைய மொழிபெயர்ப்பை நானும் அஷேக் ஆஷிக் ரஷாதி ஹசரத் அவர்களும் சேர்ந்து நாங்கள் வழங்கினோம். எனவே இந்த ஹுத்பாக்களை நாங்கள் பார்த்துவிட்டு எங்களுடைய காதுகளினால் கேட்டுவிட்டு சென்று விடாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும். ஈமானை, நல்ல நல்ல அமல்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மக்காவுடைய ஹுத்பாவும் அதே போன்று ஈமான் சார்ந்ததாக அமைந்திருந்தது. நபி அவர்களுடைய பொன்மொழியை அடிப்படையாக கொண்டு அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அதே போன்று மதீனாவுடைய ஹுத்பாவும் எங்களுக்கு பாதுகாப்புடைய முக்கியத்துவத்தையும் பாதுகாப்பை உண்டு பண்ணக்கூடிய சாதனங்களையும் காரணங்களையும் அமல்களையும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு ஹுத்பாவாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த ஹுத்பாவிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த பொறுமதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த தீனுக்காக செய்த தியாகங்களையும் அவர்களுடைய பணிகளையும் சேவைகளையும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. எனவே இவ்வளவு நேரமாக என்னோடு சேர்ந்து இந்த ஹுத்பாவை அழகிய முறையிலே மொழிபெயர்த்து வழங்கிய அஷேக் ஆஷிக் ரஷாதி ஹசரத் அவர்களுக்கு பிரே டிவி சார்பாகவும் எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் எங்களுடைய ஆழமான நன்றிகளை, ஜஸாகுமுல்லாஹ் ஹைரா என்று சொல்லி நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று நிகழ்ச்சியை சரியாக தொகுத்து வழங்குவதற்கு எங்களுக்கு எப்போதும் உதவியாக இருக்கின்ற எங்களுடைய நண்பர் ரிஸ்வானுக்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிக்க வேண்டும் என்ற துவாவோடும், இன்னுமோர் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.